வத்சவம் சகலசோஷதிகல்பவ்ருக்ஷம் ஸ்ரீவாசலக்ஷ்மணசூரிசுதம் சுஷீலம் ஸ்ரீவாசசம்யமிகுரோ பதாப்ஜபிருங்கம் ஸ்ரீராகவாத்யகுருமன்னஹமாஸ்ரயாமி ஸ்ரீசைலவம்சோத்பவசவமயாதிரா நாராயணார்யாப்தசமஸ்தபோதம் தத்போக்ரமீடே வரதார்யசூனம் ஆட்யம் முனேர்யஜ்ஞவராஹவர்யம் பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய ப்ராசேதசாதேசஃபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத். திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்காநுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாமிருதம் ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் தேவாதிநாத கமலாபிதனேஷ பூர்வாம் தீப்தாந்தராம் குலபூஷணநாத முக்கியை ராமானுஜ பிரபிருதிபிஹ் பரிபூஷிதாக்ராம் கோத்ரேம் ஜகந்தி குரு பந்தி மஹம் ப்ரபத்யே வந்தே தய்யமினாம் புரந்தரமஹம் மானாந்தகார த்ருஹா பந்தான் பரிபந்தினாம் நிதர்ஷாருந்தான் அந்தானய தத்தம் யேன தயா சுதாம் முனிதினா பீத்வா விசுத்தம் பயஹ காலேன கரிஷீல கிருஷ்ண ஜலதகா காங்க்ஷாதிகம் வர்ஷதி. ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபஹத ஸ்பிருஹம் ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேஷா ஸ்வயம் மஹா பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர்முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஃ ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோணயாதிபராங்கதிம் யப்பிவன் சததம் ராமசரிதாமதசாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராஜேதசமகல்மஷம் கோஷ்பதீகிருதவாராசிம் அசகீகிருதராட்சசம் ராமாயண மகாமாலாரத்னம் வந்தே விலாத்மஜம் மனோஜமம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் மாநரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். வேதவேத்யே வரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத ப்ராஜேதசா தாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. உயரமேதரு துன்ப இன்ப வினைகளாய் அவையல்லனாய் உயர நின்றதோடு சோதியாய் உலகேழு உண்டுமிழ்ந்தான் தன்னை அயரவாங்கு நமந்தமர்கரு நெஞ்சினை அச்சுதன் தன்னை தயரதற்கு மகன் தன்னையன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே பாராவார பயோபி சோஷணகலா பாரீன காலானல ஜுவாலாஜால விஹாரஹாரி விசிக வியாபார கோரக்கிரமா சர்வாவஸ்தசகிருத்ப்ரபன்னஜனதாசம்ரக்ஷணைகவ்ரதி தர்மோ விக்ரஹவான் அதர்ம விரதிம் தன்வீ சதன்வீதனஹ சந்தஸ்ரீரங்கபுச்சீசரணத்ராணசேகரா ஜயந்தி புவனத்ராணபதங்கஜரேணவஹ தரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜாம் யதுபஜ்ஞமசேஷதப்ருதிவ்யாம் பிரசிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ தொத்தலர்கோன் சுரிகுழல் கைகேசி சொல்லால் தொன்னஹரன் துறந்து துரைக்கங்கை தன்னை பத்தியுடை குகன் கடத்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசு மீந்து சித்திரகூட திருந்தான் தன்னையின்று தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எத்தனையும் கண்குளிர காணப்பெற்ற திருநிலத்தார் கிமேவர் நேர் ஒவ்வார் தாமே. குசலவாழ் ராமாயணத்தை கானம் பண்ணிட்டு வந்துருக்கா. நேதி பரியந்தம் குகனோட சக்கியம் ஏற்பட்டதை கானம் பண்ணாள். இன்னைக்கு மேற்கொண்டு கதையை கானம் பண்ண போறா. அடுத்த நாள் கார்த்தால குகனோட அன்னைக்கு ராத்திரி சிங்கிவேரபுரத்திலேயே பெருமாள் இருந்த ராத்திரியில படுத்துக்கிறதுக்காக கல் மண் கல் சேர்ந்திருக்கக்கூடியதான தரையை காமிச்சான் குகன். அங்கே தான் படுத்தப்பேன்னு சொல்லி ராமன் வந்து ராமனும் சீதையும் படுத்துண்டா. ராத்திரியெல்லாம் லக்ஷ்மணனும் தூங்கலை குகனும் தூங்கலை, ரெண்டு பேரும் ராமகுணங்களையே பேசிகிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலத்தால் விடிஞ்சது. விடிஞ்சதுக்கப்புறம் சுமந்திரரும் கூட தான் இருக்க. சுமந்திரன்றவர் தசரதனோட ஒரு மந்திரி, தேரும் ஓட்டுவார். அவர் ராமன் கூடவே தான் இருக்க, தேரோட்டின்னு வந்திருக்காரு, அதனால் ராமனோடையே இருக்க. அவர் வந்து என்ன நினச்சின்னு இருக்க, ராமனை விட்டு நம்ம போகவே போகிறது கிடையாது, நாமளும் ராமனோட 14 வருஷம் இருக்க போகிறோம்னே நினச்சின்னு இருக்க. அவருக்கு தெரியாது இனிமேல் ராமனுக்கு தேர் தேவையில்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அதனால் அப்படியே நினச்சிட்டே இருக்க, ராமனோடையே இருந்துடுவோம் அப்படின்னு.
அன்னி காரத்தாலும் சட்டுன்னு அவருக்கு தோணிட்டு, இதுக்கு மேலே வனத்துக்கு காட்டுக்கு போக போகிறார், நதியை தாண்டணும், கங்கை நதியை தாண்டணும், தாண்டி போகிறதுக்கு தேர் தேவை உபயோகப்படாது, இனிமேல் தேருங்கிறது தேவை கிடையாது, தேர் தேவையில்லைனாலே தேரோட்டியும் தேவை கிடையாது, அப்போ என்ன பண்ண போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறச்சே ராமன் சொல்கிறார், சுமந்த்ரா சீக்கிரம் புனரேவ யாஹி ராஜ்ய சகாஷே பவஜா பிரமத்தா. சுமந்திரரே, நீங்கள் அப்பா கிட்ட சீக்கிரம் போங்கோ, அப்பா வந்து ரொம்ப தவிச்சுட்டு இருப்பா, எங்களை பற்றியெல்லாம் சொல்லுங்கோ, நீங்கள் உடனே கிளம்புங்கோ இங்கேருந்து அப்படின்னு சொல்லி ராமர் சுமந்திரர்கிட்ட சொல்கிறார். சுமந்திரருக்கு பல பலன் கண்ணில் தண்ணீர் வந்துடுது, ஏன்னா ராமனை விட்டு போக போகிறோமோ அப்படின்ற மாதிரியான நிலைமை அவருக்கு. சுமந்திரர் சொல்கிறார், திருத்திய வத்சலா திஷ்டந்தம் கர்த்திருபுத்திரகதே பதி பக்தம் ஹிருத்யம் ஸ்திதம் ஸ்தித்யாம் தொம் நமாம் காத்துமருகசி. பிரித்திய வத்சலா, வேலைக்காரர்கள்கிட்ட அன்பாக இருக்கிறவர் ராமன், அப்படி அன்பாக நடத்துகிறவர், அப்பேற்பட்டவரை அப்படி கூப்பிட்ற வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள்ட்ட அன்பாக இருக்கிறவர், சுவாமி நீர் என்னை போய் கூட வராத ராஜா கிட்ட போன்னு சொல்கிறே, என்ன நீர் அப்படி ஒதுக்கக்கூடாது, ஏன் அப்படின்னா நான் வேலைக்காரன்றதுனால என்னை ஒதுக்கக்கூடாது, நான் உங்களோட பக்தன், பக்தன் சுவாமி இல்லாமல் எங்கே தனியாகவாக இருப்பான், அதெல்லாம் இல்லை, நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற. திருப்பி ராமன் உடனே பேசுகிற, ஜானா ஜானாமி பரமாம் பக்திம் இதே பிரித்திய வத்சலா, உன்னோட பதிக்கு அதாவது உன்னோட யஜமானன் மேலே நீ எவ்வளோ பக்தியாக இருக்கன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி அவர் சுமந்திர பிரித்திய வத்சலான்னு கூப்பிட்டார். ராமன் பர்த்ரு வத்சலா அப்படின்னு கூப்பிடுறார். அதில் அது ரொம்ப விசேஷமாக இந்த ரெண்டு பதங்கள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சுமந்திரர் கிளம்புறதுன்னு இப்படி திருப்பி தேரை பார்த்த, தேரில் குதிரைகள்லாம் இருக்கே, அந்த குதிரைகள்லாம் என்ன பண்ணிது அப்படின்னா, ராமன் போக போகிற திசையை நோக்கி இப்படி மண்டையை ஆட்டித்தான். ஆட்டுறது மட்டும் இல்லாமல் தரையை கீறுறதான், என்னை ராமனோட அழிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி ராமனை பண்ண, மனுஷியாளுக்கு மாத்திரம் இல்லை உயிருள்ள ஜத்துக்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமும் ராமனுக்கு எப்படி ராமனுடைய அன்பால் மயங்கி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவன் சொல்கிறார், இந்த சுமந்திரர் பாருங்கோ, இந்த குதிரைகள்லாம் உங்களோட இருந்ததுன்னா நல்ல கதியை அடையும், பரிச்சரியாம் கரிஷ்யந்தி பிராப்ஸ்யந்தி பரமாம் கதின், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணால் மோட்சம்ன்ற ஒரு பெரிய செல்வத்தை அடையும் இந்த குதிரைகள்லாம், அப்போ இந்த குதிரை அப்படியான இந்த குதிரையை அழிச்சின்னு போங்கோ. அப்படி குதிரையை அழிச்சின்னு போகிறச்சே குதிரையை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வேணுமோ இல்லையோ அதுக்காகவான என்னை அழிச்சின்னு போங்கோ அப்படின்னு சுமந்திரர் கெஞ்சரர். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சர்க்கம் பாராயணம் பண்ணுறச்சேவே. சுமந்திரர் கேட்குறார், உங்கள் அம்மாவுக்கு ரெண்டு வரம் கொடுத்தீங்கல்ல ராமா, நீ அம்மாவுக்கு ரெண்டு வரம் கொடுத்த, அந்த மாதிரி எனக்கும் ஒரு ரெண்டு வரம் கூட அப்படி, என்ன வரம் என்ன நீ கேட்க போகிற அப்படின்னா, பவமே பிரத்யனந்தரஹா, ஒரு வரம் எப்போவுமே நான் உங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்னு. சரி, ரெண்டாவது வரம் என்னென்னா, எப்பயுமே என்னோட நீங்கள் இருக்கணும், உங்கள் கூடயே நான் இருக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு வரத்தை எனக்கு கொடுங்கோப்பா கொடுங்கோல அப்படின்னு கேட்குற. பக்தியில் பேசுகிற சுமந்திரர் பேசின உடனே, இல்லைப்பா நீ கிளம்புறது தான் சரியாக இருக்கும், நீ அப்பா கிட்ட போய் இங்கே என்ன நடந்ததுன்றத சொல்கிறது தான் அப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பார், அதனால் நீங்கள் அங்கே தான் போனோம்னு சொல்லி ராமன் சொன்னார். சொல்லிகிட்டே இருக்கிறச்சே சொல்லிவிட்டு ஒரு படகை ஏற்பாடு பண்ணுறான் குகன். அந்த படகில் கங்கை கரையை தாண்டி அந்த கடைக்கு போனோம். சீதை ராமன் லக்ஷ்மணன்லாம் உட்காந்தா, குகனும் கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வரான். அப்போ வர வரைக்கும் அவர் நின்றுட்டே இருக்காரான் சுமந்திரர். ஏன் அப்படின்னா, இப்போ திடீர்னு நடு கங்கையில் இருக்கிறச்சே ராமனுக்கு தோணிடுது, சரி சுமந்திரர் வந்துட்டு தான் போட்டோமே அப்படின்னு யோசிச்சு இப்படி கையை கையை அசைச்சு கூட்டுட்டாருன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அப்படின்னா, என்ன பண்ணுவேன்னா கங்கையில் குதிச்சுடுவேன் நான், எனக்கு நீச்சல் தெரியறதே தெரியலை, குதிச்சுட்டு கரை அந்த போட்டில் ஏறிடுவேனே நான் அப்படின்றதுக்காக நின்றுட்டே இருக்கார் இந்த கரையிலேயே. அப்புறம் குகன் வந்தார், கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தொட்டாராம் சுமந்திரர். அப்போ தான் அவருக்கு இந்த இகலோகத்தில் நாம் இருக்கோம் இங்கே இருக்கோம் அப்படிங்கிற நினைவே வந்து தான், அது வரைக்கும் ராமஸ்மரணையிலேயே இருந்தார் சுமந்திரர். சுமந்திரர் கிட்ட குகன் சொல்கிறான், கொஞ்ச நாள் இங்கே விஸ்ராந்தி எடுத்துட்டு சிங்கிபேரபுரத்துலேயே இருந்துட்டு கிளம்பலாமே அப்படிங்கிறான். இல்லைப்பா அப்படிலாம் இல்லை, ஒன்று இருந்தால் ராமனோட இருக்கணும், ராமனோட இல்லைனா ராஜாவோட இருக்கணும் தசரதனோட, நான் இங்கே இல்லைப்பா நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அவர் சுமந்திரர் கிளம்பிட்டாராம். இப்போ தசரதர்கிட்ட போய் சொல்லணுங்கிறதுக்காக கிளம்புற தேர் அவர் ஓட்டலை. பழக்கத்தில் இந்த குதிரைகள்லாம் அயோத்தியாவுக்கு நகர்றதான், சரி கார்த்தாலையில் போனால் மக்கள்லாம் முடிச்சுட்டு இருப்பா, எல்லாருக்கும் பதில் சொல்லி ஆகணும்,
வேண்டாம் நம்ம ராத்திரியா போவோம்னு சொல்லி ராத்திரியில போற ராத்திரியில எல்லாம் தூங்கிருப்பா இருட்டா இருக்கும் சரி நம்மளை யாரும் பார்க்க மாட்டான்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார் ஆனா போனா சுமந்திரம் அபிதாவந்தக சதசோ சஹசிரஷ வராமைதி பிரச்சந்தா சூதம் அபியத்ரவன் நராக தூங்கிட்டு இருப்பான்னு இவர் நினைச்சார் யாருமே தூங்கல சுமந்திரர் வந்த தேரை திருப்பி மக்கள்லாம் சூழ்ந்துட்டா சூழ்ந்துட்டு எங்கப்பா ராமன் இருக்கான் ராமன் என்ன பண்றான் எல்லாத்தையும் சொல்லுங்கள் சுமந்திரர் நீங்க தான் கடைசியா ராமரை பாத்தீங்கோ என்ன ஆச்சு என்னன்னு எல்லாரும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேரை சுத்தி போட்டாலும் அப்படி சுத்தி சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கா இவாளுக்கெல்லாம் ஒருத்தருக்கு பதில் சொன்னார் ரெண்டு பேருக்கு பதில் சொன்னார் ஆயிரம் பேருக்கு என்னத்தை பதில் சொல்றது அதனால தான் பாட்டுக்கு அரண்மனை தசரதன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போற போய் தசரதன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறச்சேவே கௌசல்யா அம்மா சொல்கிறா தசரதன் கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி சுமந்திரர் வந்திருக்கார் அப்படின்ன உடனே அவர் வந்து அப்போ தான் அவருக்கு பிரஜையே வந்து தான் மயக்கமாக இருக்கார் ஒரு அப்செட்டில் இருக்கார் பையனே போயிட்டான் அப்படின்னு காட்டுக்கு அப்போ எழுந்து கேட்குறாரு என்னப்பா ஆச்சு சொல்லுப்பா எனக்கு மொத்தத்தையும் சொல்லு அசிதம் சைதம் புத்தம் சூதா ராமஸ்ய கீர்த்தைய என் பையன் என்னப்பா சாப்பிட்டான் என் பையன் என்ன என்ன பண்ணுறான் என்ன எங்கே தங்குறான் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுப்பா அதை கேட்டு அந்த கதையை கேட்டால் நான் குழைச்சி கிடப்பேன் அப்படிங்கிறார் சொன்ன ராமன் மூணு பேர் ராமன் லக்ஷ்மணன் சீதை இவாள்லாம் என்னென்ன சொன்னான்னு எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு தசரதர் கேட்குறார் ராமன் என்ன சொன்னார்ன்னா ராமன் உங்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்க சொன்னார் அப்பாவுக்கு போய் நமஸ்காரம் நான் ராமன் தெரிவித்தேன்னு சொல்லு அப்படின்னு முதல் விஷயத்தை சொல்கிறார் அப்புறம் அப்பா கவலைப்படுவா நாங்கள் கஷ்டப்படுறோம்னு சொல்லாதீங்கோ நாங்கள்லாம் இங்கே காட்டில் சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை அம்மாவுக்கு நமஸ்காரம்னு தனியாக சொல்லுங்கோ எங்கள் அம்மா ரொம்ப கவலைப்பட்டுருப்பா என்னை பற்றி எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம்னு சொல்லுங்கோ பரதனுக்கு சீக்கிரமாக பட்டாபிஷேகத்தை பண்ணிட சொல்லுங்கோ பரதன் இங்கே வந்துட்டான்னா எல்லாம் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார் சரி லக்ஷ்மணன் என்னப்பா சொன்னான்னு சுமந்திரர்கிட்ட தசரதன் கேட்குற லக்ஷ்மணன் வந்து என்ன சொன்னான்னா அப்பா பண்ணது தப்பு அப்படின்னு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் கைகேயி கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா நாங்கள் இப்படியே காட்டுக்கே போய் ஒழிச்சிடுவோம்னு நினச்சிடாதீங்கோ திருப்பி வருவோம் எங்கள் அண்ணா ராமன் ஆள பிறந்தவர் 14 வருஷம் முடிஞ்சு எங்கள் அண்ணா வந்து பட்டாபிஷேகம் பண்ணிப்பார் நாங்கள் வந்து இப்படியே போயிடுவோம்னு நினச்சிக்காதீங்கோன்னு கைகேயி அம்மா கிட்ட சொல்ல சொல்லியிருக்கார் அப்படின்னாரு சரி சீதை என்னம்மா சொல் என்னப்பா சொன்னா அப்படின்னு சுமந்திரத்தை கேட்குறார் சீதை ஒன்றுமே சொல்லலை ராமன் நமஸ்காரம் அப்பாவுக்கு தெரிவிங்கன்னு சொல்கிறச்சே அவளும் கையெடுத்து கூப்பிட்டு கண்ணில் பொல பொலன்னு தண்ணியை விட்டாடே தவிர அவள் எதுவுமே பேசலை அப்படின்னா இப்படி இருக்கிறச்சேவே தசரதன் எவ்வளோ புலம்புறாருன்றத குலசேகர் ஆடுவார் பாசுரமாக 10 பாசுரம் பாடுறார் தில்லை நகர் திரு சித்திரகூடம்னு சாத்துமுறையில் 2 பாசுரம் சொல்கிறோமே அதுக்கு முன்னாடி தசகம் 10 பாசுரம் என்ன சொல்கிறாருன்னா என் ராமன் என்னென்னலாம் கஷ்டப்படுறான் அப்படின்னு நினச்சி ஒரு 10 பாசுரம் மெல்ல நைமேல் முன்துயின்றாய் முன்னாடி உனக்கு கிங் சைஸ் பெட்டு இலவம் பஞ்சு மெத்தையாக வாங்கி போட்டிருந்தேனே அரண்மனையில் அதை விட்டுட்டு போய் இன்றினி போய் வியன் காண மரத்தின் நீழல் கல்லனமேல் கண்துயில கற்றனையோ இப்போ காட்டில் போய் பாறாங்கல்ல போய் படுத்துக்கிறதுக்கு எங்கப்பா கத்துட்டு வந்த இப்ப அங்க அப்படிதானே படுத்துப்ப நீ அங்க முள்ளெல்லாம் குத்துமே பொருந்தார் கைவேல் நுதிபோல் பரல் பாய மெல்லடிக்கள் குருதி சோறன்ற இந்த வாயில் காப்பான் இந்த ஆர்மியில இருக்கிறவள்லாம் வேல் வச்சிருப்பா அந்த வேல் எப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா அந்த ஷார்ப்பா இருக்குமா காட்டுல இருக்கிற கல்லெல்லாம் அந்த கல்லெல்லாம் காட்டுல காட்டில் அவள் நடக்கிறச்சே காலில் பட்டதுன்னா ரத்தம் புலவலன்னு கொட்டும் அந்த மாதிரி காட்டு மனவாச கஷ்டத்தை அனுபவிக்கிறியப்பான்னு சொல்லி 10 பாசுரம் பாடியிருக்கார் அதுக்கப்புறம் சுமந்திரர்கிட்டயே சொல்கிறார் என்னை எப்படியான சீக்கிரம் ராமாய தரிசைய என்னை ராமன்கிட்ட கூட்டின்னு போய் காமிப்பா அப்படிங்கிற அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ கூட்டின்னு போய் ராமன்கிட்ட என்னை சேர்க்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது நான் அப்படி போயிட்டா கூட என்னோட குணத்தையான ராமன்கிட்ட காமிப்பா அது எனக்கு போரும் சீக்கிரம் ராமாய தரிசைய அப்படிங்கிற இப்படிலாம் சொல்கிற சொன்ன உடனே சீதை எப்படி இருக்கா அவள் எதான ரொம்ப வருத்தப்படுவாளே கஷ்டப்படுறாளா ராஜகுமாரி ஆச்சே ஜனக ராஜகுமாரி அவளுக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டத்தை அவள் பார்த்ததே கிடையாது கேட்டதே கிடையாது அப்படின்ன உடனே சுமந்திரர் சொல்கிறார் கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா வியாக்ரம் வாஸ்ருதா நாஹாரயதி சந்திராசம் பாஹு ராமஸ்ய சம்ஸ்ருதா அவளுக்கு என்ன யாரை ஆசிரியிச்சிருக்காவ யானையோ புலியோ சிங்கமோ எதுக்கும் அவள் பயப்படுறதில்லை ஏன் அப்படின்னா
கோதண்டபாணியோட புஜதண்டத்தை ஆசிரிச்சிருக்கா, அதனால அவ எதுக்கு பயப்பட போறா, ராமன் இருக்கார் அவளை பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு அவ சந்தோஷமா தான் இருக்கா ராமனோட அப்படின்னு சொல்ற. சொல்லிட்டு சுமந்திரர் கிளம்புற. இவ்வளோ கஷ்டத்தை கேட்ட உடனே கௌசல்யா கொஞ்சம் சபையில் அன்னைக்கு இருக்கிறதே ஒரு வாரத்தை பேசலை. கௌசல்யா தான் பையனை காட்டுக்கு அனுப்புறா, மாட்டு பொண்ணை காட்டுக்கு அனுப்புறாங்கிறப்போ ஒரு வாரத்தை பேசாத கௌசல்யா கூட இன்னைக்கு கோபத்தில் தசரதனை பேசுறா. இப்போ நீங்கள் என்ன இப்போ எதுக்கு அழுதுன்றிருக்கேள், சும்மா நான் எதானும் உங்களை சொல்ல போகிறேன்னு அழுதுன்றிருக்கேளா, நீங்கள் அப்படிலாம் அழாதீங்கோ, ஒன்றும் நீங்கள் இப்போ வந்து சீன்லாம் போடாதீங்கோ அப்படின்னு கௌசல்யா தசரதத்தை சொல்கிறா. என் பிள்ளைய என்னமா காட்டுக்கு அனுப்ப போச்சுன்னுலாம் இப்போ கேட்குறான். என் பையன் என்னதான் தப்பு பண்ணான், அவனை போய் காட்டு கமிச்சிட்டு இப்போ உட்காந்து நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? கொஞ்சிறது ஒரு இடம், அழகுறது ஒரு இடமா? கொஞ்சிறதுக்கு கை கை ஆத்துக்கு போறேங்கோ, இங்கே அழகுறதுக்கு மட்டும் எங்காத்துல வந்து அழுதுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தன்னோட சோகத்தினால பேசுறான். அப்புறம் தசரதர் வந்து இல்லைம்மா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கௌசல்யைக்கு கை கூப்ப வர, கைகூப்ப உடலையும் கௌசல்ய அந்த ரெண்டு கையையும் வாங்கி தன்னோட தலையில ஆசீர்வாதமா வச்சுட்டாலும் அப்ப சொல்றா கௌசல்யே, இல்ல நான் ஏதோ சோகத்துல பேசிட்டேன், கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதனால அப்படி பேசிட்டேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சிக்க கூடாது. சோகோ நாசய தேதைரியம், சோகம் அப்படிங்கிறது சேட்னஸ், அந்த சேட்னஸ்ன்றது நம்மளோட தைரியத்தை குலைச்சிடும். தைரியம் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நல்லா தைரியசாலி, ஆனால் சோகப்பட்டோம்னா அந்த தைரியம் காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, சோகோ நாசயதே ஸ்ருதம், நம்ம ஏதாவது நல்ல விஷயம் கேட்டிருப்போம், இல்லை பாடம் எடுத்து படிச்சிருப்போம், டென்த்தோ ப்ளஸ் டூவோ படிக்கிறோம், அதுக்கு முன்னாடி நாளோ சோகம் வந்துடுதுன்னா படித்ததெல்லாம் மறந்து போயிடும். சோகம் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட விஷயம். அது மட்டுமா அப்படின்னா சோகோ நாசயத்தே சர்வம், எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடும் இந்த சோகம்ன்றது. நாஸ்தி சோக சமோரிப்பு, சோகத்தை மிஞ்சின எதிரின்றது இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு கௌசல்ய சொல்கிறா. சொல்லி பிடிச்சவொடனே அந்த சரத்திற்கு ஒரு ஞாபகம் வந்தது. கௌசல்யே நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேம்மா, அது இத்தனை நாள் நான் யார்கிட்டையுமே சொல்லது கிடையாது, என் மனசுலேயே இருந்த விஷயம் அது. என்ன அப்படின்னா நான் யுவராஜாவாக இருக்கிறச்சே காட்டுக்கு வேட்டையாட போவேன். அந்த ராஜாக்கள்லாம் அவள்லாம் சின்ன வயசுலேயே அந்த ட்ரைனிங் பீரியட்லாம் முடிச்சுட்டு காட்டுக்கு போய் மிருகங்களை வேட்டையாடின்னு வரணும். அப்படி ஒரு நாள் நான் போயிருக்கிறச்சே என்கிட்ட ஒரு பானம் இருந்தது. பானம்னா ஆரோ. அந்த ஆரோ எப்படின்னா எது டார்கெட்டோ அந்த டார்கெட்லேருந்து என்ன சப்தம் வருதோ அந்த சப்தத்தை சவுண்டை வச்சுட்டு போய் அந்த டார்கெட்டை அடிக்கும். அந்த மாதிரி ஒரு பானம் வச்சுருந்தேன். என்னன்னா அதுக்கு பேர் சப்தவேதி அப்படின்னு பேர். சத்தம் எங்கெங்கு வருதோ அந்த இடத்த போய் அந்த டார்கெட் அடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பானம் இருந்தது. குளத்தில் யானை தீர்த்தம் சாப்பிட்றது, ஜலம் குடிக்கிறதுன்னு நினச்சிட்டு அந்த டார்கெட்டு யானை தான் அப்படின்னு நினச்சிட்டு அடித்தேன். பார்த்தா ஒரு ரிஷிகுமாரன் அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தான். அவன்கிட்ட போய் கேட்டேன், யார்ப்பா நீ அப்படின்ன உடனே அவனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பெரிய பயம் வந்துடுது, இப்படி போய் ஒருத்தனை அடிச்சுட்டோமே அப்படின்னு. அப்போ தசரதன் கேட்குறான், யார்ப்பா நீ அப்படின்ன உடனே அவன் கடைசி இந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி நிமிஷத்தில் பேசுகிறான், இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேரும் கண்ணு தெரியாதவா, அந்த கண்ணு தெரியாதவாளுக்கு நான் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன். அப்போ தீர்த்த தாகம், தண்ணி வேணும்னு கேட்டால் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் இங்கே சாப்பிட்டுட்டு குடத்துலேருந்து அவளை ஜலம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்ன உடனே இந்த ஜலத்தை எப்படியான எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துடுங்கோன்னு சொல்லி அவன் செத்து போயிட்டான். வலி தாங்கலை, இந்த ஜலத்தை குடத்தை தூக்கிட்டு அந்த தசரதர் அவள் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு போகிறார். போன உடனே சத்தம் கேட்டுது, யாரோ நடந்து வரான், இவள் பையன்தான் வரான்னு நினச்சிட்டு அவள் அப்பா அம்மா கண்ணு தெரியாத அப்பா அம்மா உட்காந்துட்டு இருக்கா. சத்தம் கேட்டவுடனே, வாப்பா ஏன்பா இவ்வளோ நாழி ஆச்சு, எங்களுக்கு எவ்வளோ தாகத்தில் அம்மாவும் நானும் இருக்கோம், நீ சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வராமல் என்னப்பா பண்ண அப்படின்னு இவர் கேட்குற. கேட்ட உடனே இந்த தசரத ராஜன் வந்து யுவராஜாவாக இருக்கிறச்சே இந்த குடத்தை எடுத்துன்னு வந்து இந்தாங்க தீர்த்தம் சாப்பிடுங்கோ அப்படின்னா. சொன்ன உடனே அவளுக்கு குரல் தெரியுமோ இல்லையோ, பையன் குரல் வேற, இது வேற யாரோ குரல், யார் நீங்கள் அப்படின்னா, இல்லை நான் தசரத ராஜகுமாரன், அதனால் நான் இங்கே வந்திருக்கேன், தீர்த்தத்தை சாப்பிடுங்கோ அப்படின்னு. என் பையன் எங்கே அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை முதல்ல ஜலத்தை சாப்பிடுங்கோ, நான் அப்புறம் சொல்கிறேன் பையன். இல்லை நீ பையன் எங்கேன்னு சொன்னாலே ஒழிய நான் ஜலம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவள் சொன்னான். அதுக்கு மேலே இந்த காலத்தில் எந்த இதான பொய்க்கு சொல்லலாம், அந்த காலத்தில் பொய் அப்படின்னாலே தசரதருக்கு என்னன்னு தெரியாது, அந்த வம்சம் அப்படி அப்படின்னு உடனே சொன்னார். இந்த மாதிரி நான் உங்கள் பையனை அடிச்சிட்டேன் தெரியாமல் அப்படின்னு உடனே இனிமேல் அவளுக்கு ஒரு ஜலம் இறங்குமான்னு ஒரு பொட்டு தீர்த்தம் இறங்குமா, இறங்காது, பையனே போயிட்டான் அப்படின்னா கதர்றா. அந்த பையனை எங்ககிட்ட அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டின்னு போப்பா அப்படின்னு சொல்லி தசரதர்கிட்ட
அழகர் அவர் கூட்டிங் போகிறார். அம்மாவையும் அப்பாவையும் கண்ணு தெரியாத அப்பா அம்மா கூட்டிங் போய் அவள் அந்த பையனை பார்க்க முடியாதே தவிர அந்த பையனை தொட்டு தொட்டு அழறான். அவ்வளோ கஷ்டம், புத்திர சோகம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அவளுக்கு வந்துடுது. வந்த உடனே இந்த பையனுக்கு சம்ஸ்காரங்கள் பண்ணுறச்சே ஒரு திவ்யமான விமானத்தில் அந்த பையன் போகிறத இந்த குருடான அம்மா அப்பா மட்டும் அந்த சீனை மட்டும் பார்க்குற மாதிரி பகவான் அனுகிரகம் பண்ணுற பார்க்குற. தானும் இனிமேல் இவ வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவளே அந்த எரியிற நெருப்பில் போய் உழறத்துக்கு போகிறா. போகிற சமயத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டா தசரதனை பார்த்து, தசரதா நாங்கள் எப்படி இப்போ புத்திர சோகத்தினால உயிரை விடுறோமோ அதே மாதிரி நீயும் புத்திர சோகத்தினால தான் உன்னோட உயிரை விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டா. சொல்லிட்டு அவளும் திவ்யலோகங்களுக்கு போகிறா. அந்த சோகம் தசரதனுக்கு இருந்துகிட்டே இருந்து தான். அப்புறம் கல்யாணம் ஆச்சு. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சுட்டே இருந்தது தான் மனசில் இருந்த சோகம். திடீர்னு இன்றைக்கான ஞாபகம் வரும். ஆனால் ராமன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த நினைவே சுத்தமாக இல்லைம்மா. இன்றைக்கி எனக்கு அது ஞாபகம் வந்துடுத்து. பாரு, நான் ஒரு பிள்ளைக்கு நாலு பிள்ளை பெற்றேன், நாலுமே என் பக்கத்தில் இல்லை, அந்த ரிஷியோட சாபம் தான் இது அப்படின்னு சொல்லி அஞ்சாவது நாள் ராத்திரி ராமன் கிளம்பி அஞ்சாவது நாள் ராத்திரி இந்த விஷயம் நடக்கிறது. நடக்கிறச்சே இந்த அஞ்சு நாளும் யாரும் தூங்கலை, அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அஞ்சு நாள் தூங்காமல் இருந்திருக்கா அப்படிங்கிற சோகத்தினால, அஞ்சு நாள் தூங்காமல் இருந்தும் கௌசல்யெல்லாம் இன்னைக்கு தூங்கிடுறாள், முடியல, அவாடும் மனுஷியாள் தானே, தூங்கிடுறா. ஆனால் தசரதருக்கு தூக்கமே வரலையா, புலம்புறார் ராத்திரி ஃபுல்லாக. என்ன புலம்புறார் அப்படின்னா, ஹா ராகவ மகாபாகோ, ராகவா உனக்கு பெரிய புஜதண்டங்கள் இருக்குமேப்பா, எதுக்கு அப்படின்னா என்னை ஓடோடி வந்து பார்த்து எனக்கு நமஸ்காரம் பண்ணுவியப்பா, நான் நீ நமஸ்காரம் பண்ணுறச்சே நான் தோல் கண்டார் தோலை கண்டார்னு நானுமே அப்படி தானேப்பா பார்ப்பேன் அப்படிங்கிறாராம். ஹா மமாயாசனாசனா, எனக்கு ஏதாவது துக்கம் அப்படின்னா முதல் காரியமாக அதை தீர்த்துட்டு தான் மறுவேளை பார்ப்பியேப்பா, இப்போ நான் இவ்வளோ துக்கத்தில் இருக்கேனே, எங்கப்பா நீ போன. ஹா பித்ருப்ரிய மேநாத ஹாத்ய குவாசி கத சுதஹா, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை இப்போ கொடுத்துட்டு எங்கப்பா நீ போயிட்ட, நீ இப்போ ஒரு க்ஷணம் திருப்பி நீ வந்தன்னா நான் பழையபடி எழுந்து உக்காந்துட்டுருவேன்ப்பா அப்படின்லாம் கெஞ்சற. அவள் பிராணம் போகிறது அவருக்கு தெரிஞ்செடுத்து, ஹா கௌசல்யே வினஸ்யாமி ஹா சுமித்ரே தபஸ்வினி, மூணு பொண்டாட்டியை பற்றியும் நினச்சிக்கிறார் போகிற காலத்தில். கௌசல்யே மகா பாக்யவதிமானி, அயோத்தியா மக்கள் தான் பாக்கியமான ஜனங்கள், ஏன்னா 14 வருஷத்துக்கு அப்புறம் ராமன் திருப்பி பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறத பார்க்க போகிறா, எனக்கு அவ்வளோ நாள் இருப்போன்றதெல்லாம் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி கதற. கடைசி நாளில் கூட ஓனவு வருதே, கைகை கைகை குலபாம்சினி, இந்த குலத்தை கெடுக்க வந்த கோடரிமானி அப்படின்னு ராத்திரியில் அழுதுண்டு. தசரத சூரியன் அப்படிங்கிறது அஸ்தமிச்சு போயிடுது. தசரதனாகிய ஆலமரம் வேரோடு அருந்து உழுந்தது. தசரதன் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு அது அப்போ யாருக்கும் தெரியல. அடுத்த நாள் காலத்தால் எழுப்புறா தசரதனை, எழுந்துக்கவே இல்லை. நன்னா ஜலம்லாம் தெளிச்சு எழுப்பி பார்க்குறா, தெரியல போயிட்டாருன்னு தெரிஞ்சது. எல்லோரும் ஒவ்வொன்றும் அழுதா. கைகைக்கு எதிராத்தில் இருக்கா அவளோட வீட்டில். அப்போ இந்த அழகிற சத்தம் கேட்டது அவளும் வந்து ரொம்ப அழுதா. என்ன அப்படின்னு சொல்லி தசரதன் கடைசி க்ஷணத்தில் என்ன நினச்சாராம், இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வடநகரை துறந்து ராமன் எப்படி தனக்கு இஷ்டமான அயோத்தியையை விட்டு காட்டுக்கு போனாரோ அந்த மாதிரி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன், நானும் இந்த நீ துறந்த அயோத்தியாவை நானும் துறக்கிறேன்பா, எனக்கும் இந்த அயோத்தியா வேண்டாம்னு சொல்லி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன், மனுகுலத்தார் தங்கள் கோவே ராமா, நானும் சொர்க்கத்துக்கு போகிறேன்னு நினச்சிட்டே போனாராம். அப்படி போயிட்டார்ன்ற உடனே ராஜ்யம் ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு சர்க்கம், ஏன் ராஜ்யம் ராஜா கூட இருக்கக்கூடாதுன்னா அவன் கிளம்புவான் போராட்டம்வான், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை அடித்து உடச்சி எல்லாம் இருக்கிறதெல்லாம் திருடின்னு போவான், அந்த மாதிரி நிறைய நடக்கும். ராஜான்னு ஒருத்தர் இல்லைன்னா அப்படி இருக்கக்கூடாது, ராஜான்னு ஒருத்தர் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வசிஷ்டர்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்தாலும் ஆச்சரியம் பாருங்க, வசிஷ்டர்கிட்ட போய் மொத்த ராஜ்யத்தையும் கொடுத்து இவர் தான் இப்போதைக்கு ஆல்டர்னேட் ராஜா அப்படின்ற மாதிரி கொடுத்து அவர் கொஞ்ச நாள்னா பரதன் வர வரைக்கும் அவர் ராஜாவாக இருந்து செயல்பட்டார். அயோத்தியாவில் எல்லாரும் கதர்றா. பரதனை அழைக்கிறதுக்கு ஆளு நம்ம சொன்னான், ஏன்னா ராமன் எங்கே இருக்காருன்னு தெரியாது, அவர் காட்டுக்குள்ளே போயிட்டார், அவரை தேடுறது கஷ்டம், பரதனான ஒரு இடத்துல இருக்கான்னு தெரியும் கேகே தேசத்தில். கேகே தேசத்துலேருந்து அவனை அழிச்சுட்டு வரத்துக்கு மனுஷியால் அனுப்பிச்சா. அங்கே அனுப்பிச்ச உடனே அப்பா போயிட்டான்லாம் சொல்லக்கூடாது, சொல்லாமல் அப்பா வர சொல்கிறார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிறான். பரதனுக்கும் அதுக்கு முன்னாடி நாள் தசரதன் போகிறதுக்கு முன்னாடி நாள்லாம் சொப்னங்கள் துஸ்வப்னங்கள்லாம் வந்திருக்கு, கெட்ட கனவு, அப்பா செத்து போகிற மாதிரியான கனவெல்லாம் வந்திருக்கு, தெரிஞ்சிருக்கு. பரதன் கேட்குற,
என்ன அயோத்தியாலேருந்து வந்திருக்கீங்கோ என்ன விஷயம் அப்படின்னு உடனே இல்லை உங்களை வர சொல்கிறா சீக்கிரம் அப்படின்றதோட அந்த அந்த பேசுகிறவன் நிறுத்திட்டானான். சொல்கிறதுக்கு சொல்ல முடியாதோ இல்லையோ, நம்ம ஆற்றுல இல்லாமல் ஸ்கூல்லோ காலேஜோ குழந்தை படிக்கிறச்சே யாராவது ஆற்றுல போயிட்டான்னா சொல்லி அழிச்சுட்டு வர வழக்கம் இல்லை, கூட்டின்னு வந்துட்டு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி அதை பரதனுக்கும் பண்ணுறா. பரதனும் கிளம்பி வர கிளம்பி வரும்போது அயோத்தியா வந்து நிறைய நாள் பிரயாணம், ரொம்ப தூரம் இருக்குது கேகே தேசம்ன்றது அயோத்தியாவிலேருந்து. பரதன் வந்த பரதன் வரும்போதே சத்ருக்னன் பார்க்கணும், சத்ருக்னா நம்ம அயோத்தியா வந்துடுது, அவர் உற்சாகமாக வர அப்பாவை பார்க்க போகிறோம் ராமனை பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் அயோத்தியா வந்து அயோத்தியா மாதிரி இல்லையா, ஒரே துக்கத்தில் மூழ்கி இருக்கு. ஒரே மக்கள்லாம் பரதனை பார்த்து சில பேர் முறைக்கிறாளாம், சில பேர் பரதனை பார்த்து அழறாளாம், யாருமே பரதன்கிட்ட வந்து பேசலையாம். தெரிஞ்சிருக்கு அப்போ பரதனுக்கே ஏதோ என்ன ஏதோ அயோத்தியா ஏதோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் பரதனுக்கு. நேராக கைகை ஆற்றுக்கு போகிற, கைகை ஆற்றுல பார்த்து என்னப்பா சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு கைகையும் விசாரிக்கிறான், சௌக்கியமாக இருக்கியா, என்ன பிரயாணங்கள்லாம் முன்னா நடந்ததா, அப்பா எங்கள் அப்பா உங்கள் மாமா எல்லாம் சௌக்கியமாக இருக்காளா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறான். கேட்டு முடித்த உடனே பரதன் கேட்குற, அப்பா எங்கம்மா சபைக்கு போனேன், சபையிலையும் இல்லை, சபை இத்தனை நாள் நடக்கணும், அந்த சபை நடக்கலை, அப்பா எங்கே போயிருக்க அப்படின்ன உடனே, யாகதிஹி சர்வபூதானாம் தாம்கதிம் தே பிதாகதஹ, எல்லா ஜீவனுக்கும் பிறந்தது பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குமோ இல்லையோ, அந்த இறப்பை தான் உங்கள் அப்பாவும் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னோடனே பரதன் மூர்ச்சையாக கீழே விழுந்தானான். திருப்பி எழுப்பினான், எழுப்பினதுக்கப்புறம் கேட்டா என்னம்மா இது அப்பா போயிட்டாரேன்னு சொல்லி வருத்தப்பட்டான். வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் அப்பா கடைசியாக என்னம்மா சொன்னான் அப்படின்னு கேட்குறான். கேட்டச்சே உங்கள் அப்பா கடைசியாக ஹா ராமா ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு சொல்லிகிட்டே பிராணனை விட்டுட்டார் அப்படின்னாலும், ஏன் அண்ணா இங்கே இல்லையான், அண்ணா பக்கத்தில் இருந்தால் எதுக்கு இப்படிலாம் கூப்பிட போகிறேன், அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை உங்கள் அண்ணா காட்டுக்கு போயிருக்கான், அண்ணா காட்டுக்கு போயிருக்கான்னு உடனே அடுத்த மூர்ச்சை பரதனுக்கு, காட்டுக்கு போகிற அளவுக்கு ராமன் எங்கள் அண்ணா என்ன தப்பு பண்ணியிருக்கார், என்ன ராமஹா பரதாராம்ச சக்ஷுர்பியாமபி பஷ்யதி, பெரிய பெரிய தப்பு பண்ணால் நாடு கடத்துறதுன்னு ஒன்று உண்டு, அந்த மாதிரி எங்கள் அண்ணா பெரிய தப்பு பண்ணுறதுக்குன்னு பிரசக்தியே கிடையாது, எங்கள் அண்ணா அப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டார், பரஸ்திரீ இன்னொரு பொம்மநாட்டியை கண்ணால் கூட பார்க்க மாட்டார் எங்கள் அண்ணா, அவர் என்ன தப்பு பண்ணார்னு எதுக்கு காட்டு காமிச்சிங்கன்னு உடனே கைகை சொல்கிறா, இல்லை நான் தான் ரெண்டு வாரம் வாங்கினேன் அப்பா கிட்ட, அதில் ஒரு வாரம் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு, இன்னொன்று 14 வருஷம் ராமனு காட்டுக்கு போகிறது அப்படின்னு சொன்ன உடனே பரதன் தலையில் இடி விழுந்தா மாதிரி இருந்துதான். அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா என்னோட நிமித்தமாக தான் ராமன் காட்டுக்கு போயிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே கைகையை பார்த்து ரொம்ப திட்டுற, நீ இல்லை அம்மாவா, நீ அம்மாவே கிடையாது, நீ காட்டுக்கு போ அப்படிங்கிறாராம். காட்டுக்கு போ, இல்லை இல்லை நீ காட்டுக்கு போகக்கூடாது, ஏன்னா நீ காட்டுக்கு போனால் காட்டில் இருக்கிற மிருகங்களெல்லாம் குடும்பப்படுத்துவேன், நீ கொடுமை வஞ்சகி, நீனு குடும்பக்காரி நீ, அதனால் நீ காட்டுக்கெல்லாம் போகாத, கைகை நரகம் கச்ச, நீ நரகத்துக்கு போ அப்படின்னு. அதாவது எப்படி இருந்திருக்கும் கைகைக்கு, சொந்த பிள்ளையே அம்மாவை பார்த்து நரகத்துக்கு போ அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்னு இப்போ நம்மளுக்கு தோன்றுறது. உடனே நான் எங்கள் அம்மா ஆற்றுக்கு போகிறேன்னு சொல்லி கைகை ஆற்றுல கௌசல்யாத்துக்கு போகிறாராம் பரதன், எங்கள் அம்மா அப்படின்னு உரிமையோட கௌசல்யாத்துக்கு போகிறாராம். கௌசல்ய பரதன் பார்க்குறா, பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணார் பரதன். நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் கை கௌசல்யா சொல்கிறா, இதந்தே ராஜ்ய காமஸ்ய பிராபியம் ராஜ்யம் கண்டகம், பாப்பா உனக்கு பெரிய ராஜ்யம் காத்துன்ருக்கு, நீ ஆசைப்பட்ட ராஜ்யம் உனக்கு காத்துன்ருக்கு அப்படின்ன உடனே, பெரிய ஆலமரத்தை வேரோட வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பரதன் கீழே விழுந்தானோ, என்னம்மா எனக்கு அண்ணா காட்டுக்கு போகிறதும் எனக்கு ராஜ்யம் வேணுன்றது தான் எனக்கு ஆசையாக இருக்குமா, நீங்களே இப்படி சொல்கிறீங்களே, எனக்கு அப்படி கிடையாது, எங்கள் அண்ணா காட்டுக்கு போகிறது எனக்கு இஷ்டம் இருக்குமாகில் நான் இப்போ சொல்லிட்டு வர பாபங்கள்லாம் எனக்கு வந்து சேரட்டும், அந்த மாதிரி நரக்கத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி பரதன் நிறைய சபதம் பண்ணுறார். என்னென்ன பண்ணுறார் அப்படின்னா, தூங்குற பசுமாட்டை காலால் எழுப்பினா என்ன பாபம் வந்து எந்த நரகம் போவோமோ அந்த நரகம் எனக்கு கிடைக்கட்டும், ராமனுடைய வனவாசத்தில் எனக்கு இஷ்டம் இருக்குமாகில் அப்படின்னு. உபய சந்தேச க்ஷயானஸ்ய, ரெண்டு கார்த்தால சாயங்காலம் விளக்கேற்றுற நாழியில் சந்தியாந்தனம் படுற நாழியில் தூங்குறவனுக்கு என்ன நரகம் வருமோ அந்த நரகம் எனக்கு வரட்டும். அத்தியனம் வேதத்தை நன்னா கத்துண்டு, பிரபந்தத்தை நன்னா கத்துண்டு, சாஸ்திரத்தை நன்னா கத்துண்டு, அதை மறந்தா எவ்வளோ பாபம் வருமோ அந்த நரகத்துக்கு நான் போவேன், ராமனுடைய வனவாசத்தில் எனக்கு இஷ்டம் இருக்குமாகில். சரணாகதனை கைவிட்டா என்ன பாபம் வருமோ, ஏன்னா சரணாகதன் நம்ம கிட்ட ஒருத்தன் வந்து காலில் விழுந்து காப்பாத்துன்னு சொல்கிறோன்னு நம்ம காப்பாற்றாமல் இருக்கக்கூடாது, வேதமே சொல்கிறது பத்தியம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி அப்படின்னு சொல்லி
காப்பாத்துன்னு வந்து விழுந்தவனா எப்பேற்பட்ட அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த விஷயத்துல காப்பாத்தணும் நம்ம. அப்படியே அப்பேற்பட்ட காப்பாத்துன்னு வரவனை கைவிட்டா என்ன பாப்பத்தினால என்ன நரகம் வருமோ அந்த நரகம் எனக்கு வரட்டும் அப்படின்னு. கோர்ட்டில் பொய் சாட்சி சொன்னா என்ன நரகம் வருமோ அந்த நரகம் வரட்டும், எனக்கு ராமன் காட்டுக்கு போறதுல இஷ்டம் இருந்தா. பட்சபாதமா நியாயம் நியாயம் இதுதான் தெரிஞ்சு அந்நியாயத்துக்கு தீர்ப்பு வழங்குறவனுக்கு என்ன நரகம் வருமோ அந்த நரகம் எனக்கு வரட்டும் அப்படின்னு. பஞ்சமகாபாதகம் பொய் சொல்றது, கள்ளு குடிக்கிறது, ஸ்வர்ணத்தை திருடுறது, இப்படி அஞ்சு மகாபாதகங்கள் சொல்லியிருக்கா. இதனாலையும் பண்டவனோட சேர்றது ஒரு மகாபாதகம். குரு பத்னி கிட்ட தப்பா நடந்துக்கிறது, இந்த மாதிரி பஞ்சமகாபாதகம் பண்றவனுக்கு என்ன நரகம் வருமோ அந்த நரகம் எனக்கு வரட்டும். ஜலத்தை, அதாவது ஒரு நதியோ குட்டையோ இருக்கு, குடிக்கிற ஜலம் அது, அந்த இடத்த ஒருத்தன் பொல்யூட் பண்றான், வாட்டர் பொல்யூஷன் பண்றவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும் அப்படின்னு. ஏன்னா வேதமே சொல்லியிருக்கு, நாப்சுமூத்திரபுரி சங்குர்யாத். இந்த அப்சூர்னா வாட்டர், அப்புன்னா வாட்டர். இந்த வாட்டர் பாடி, இப்போ ஆறோ குட்டையோ நதியோ என்ன இருக்கோ அதில் நேராக மலமூத்திர விசர்ஜனம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் மகாபாபம். அதுலேருந்து பக்கத்தில் வந்து தான் பண்ணணுமே தவிர டைரெக்டாக அந்த தண்ணியை மாசுபடுத்தக்கூடாது. அப்படி பண்ணுறவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும் அப்படிங்கிறார். வரி வசூல் செஞ்சு ஒழுங்காக அந்த இப்போ ரோட் டேக்ஸ்ன்னு வாங்குறான், ரோட் டேக்ஸ் வாங்கி ரோடு ஒழுங்காக போடலன்னா என்ன பாபம் வருமோ அதெல்லாம் பாபமாக இவாளுக்கு தெரியல போல இருக்கு அதெல்லாம். அதனால் அந்த பாபம் பண்ணால் என்ன நரகம் வருமோ அந்த நரகம் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, சிசுஹத்தி பிரம்மஹத்தி இந்த மாதிரி பாபங்கள்லாம் குழந்தையாக இருக்கிறச்சே அபார்ஷன்லாம் பண்ணுறாளே மகாபாவம் அதெல்லாம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் பாவம், அதை போய் கொல்றதுங்கிறது மகாபாவம். அது மட்டும் இல்லாமல் பிராமணனை கொண்டா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும், ராமனுடைய வனவாசத்தில் எனக்கு இஷ்டம் இருக்குமாகில்னு சொன்ன உடனே கௌசல்யா புரிஞ்சு போச்சு, பரதன் ரொம்ப மகாத்மா, நீ மகாத்மாப்பா உனக்கு நரகமே கிடையாது அப்படின்னு சொல்லி கௌசல்யா சொல்கிறா. சொன்ன உடனே வசிஷ்டர் வந்து பாப்பா மேலே அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் நிறைய பண்ணணும் அப்பாவுக்கு, அதை அப்பா அதை போய் அந்த காரியங்கள்லாம் போய் செய்வோம் அப்படின்னு சொல்லி போய் காமிக்கிறா. தசரதனை என்ன கொப்பரையில் வச்சிருக்கா, தைல துரோணி அப்படின்னு சொல்லி, நாம் இப்போ ஐஸ் போட்டி வச்சுட்டுருக்கோம் இல்லை, அந்த மாதிரி அந்த காலத்தில் தைல துரோணின்னு என்ன கொப்பரையில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கா, அதை திறந்து காமிச்சாலாம். பரதனுக்கு ஒவ்வொன்று அழுக வந்துதான், அப்பா எழுந்திருங்கோப்பா, அப்பா போனா மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆலையும், அப்பா எழுந்திருங்கோப்பா அப்படின்னு சொல்லி, அப்பா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், நான் வந்திருக்கேன்ப்பா, எழுந்திருக்கோ எழுந்திருக்கோன்னு சொல்கிறேன். ஆஹ், எழுந்துக்கல அவர் போயிட்டாரு அப்படிலாம் சொல்கிறேன்னு சொன்ன உடனே விஸ்தாரமாக இந்த சம்ஸ்காரங்கள்லாம் எப்படி நடக்கிறது என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். சுபஸ்வீகாரம்னு 13 நாள் பண்ணுவா, 12 நாள் காரியம் நடந்து 13 நாள் சுபம் அப்படின்னு சொல்லி சுபம்லாம் நடந்தது. நடந்ததுக்கு அப்போ உடனே சபையை கூட்டினான், சபையை கூட்டி வசிட்டர் சொன்னேன், அண்ணா காட்டுக்கு போயிட்டான், அப்பா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, நீ தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு சொல்லி, அதனால் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொன்ன உடனே பரதன் அன்னைக்கு ஜகருஹேச்ச புரோஹிதம் அதாவது புரோஹிதர் வசிஷ்டரையே எதிர்த்து பேசினானா, இது வரைக்கும் அவள் பேசினதே கிடையாது. என்ன அப்படி எதிர்த்து பேசினான்னா, ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய தர்மம் பக்தம் இஹாரசி. இப்போ ரெண்டு வஸ்து இருக்கு, ராஜ்யம்னு ஒன்று, பரதன்னு ஒரு வஸ்து, ரெண்டுமே ராமனோட வஸ்து. எப்படி அப்படின்னா, இந்த ரெண்டு மைக் இருக்கு, ஒரு மைக்கு இன்னொரு மைக்கு ஆளாது, ஒரு மைக்கு இன்னொரு மைக்கு வேலை சொல்லாது, ஒரு மைக்கு இன்னொரு மைக்கு அடிமையாக இருக்காது, ரெண்டும் தனித்தனி வஸ்து. ரெண்டும் நம்மளை மாதிரி மனுஷா யாரானா யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாமே தவிர தானே தனக்கு இருந்துக்காது. அந்த மாதிரி ராமனுடைய சொத்து ரெண்டும், பரதன்ற ஒரு சொத்து, ராஜ்யம்ன்ற ஒரு சொத்து, சொத்தே சொத்து ஆளுமா அப்படின்னு வசிட்டரை கேட்குற உடனே பரதன் அங்கேயே சொல்கிறார் சபையிலேயே, யார் யாருக்கெல்லாம் ராமராஜ்யத்தில் இஷ்டம் இருக்குமோ அவள்லாம் என்னை பின்தொடருங்கள், நான் ராமனை திருப்பி அழிச்சுன்னு வந்து பட்டாபிஷேகம் பண்ணத்தான் போகிறேன் அப்படின்னு பரதன் கர்ஜனை பண்ணார். தரிசனம் பண்ணுறச்சே யார் யார் கூட வந்தா அப்படின்னா, எல்லா ஜாதிக்காராலையும் சொல்கிறார் வால்மீகி கிரமேண யார் யார் வந்தா அப்படின்னா, பத்தர்கள் வந்தா, கம்பளம் கம்பளி தைக்கிறவா வந்தா, எல்லா ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டே போனால் நாளி ஆகிடும், நம்ம பாதுகாப்பு அபிஷேகம் ஆனும் இன்னைக்கு. அதனால் எல்லா ஜாதிக்காராலும் வந்தால் ராமன்னா எல்லாரும் சேர்ந்துடுவா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ராமனுக்காக இப்போ ரீசெண்டாக அயோத்தியாவுக்காக எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தோம், அந்த மாதிரி ராமன்ற ஒரு பேருனாலேயே எல்லாரும் ஒன்று சேருவா. இப்போ எல்லாரும் வந்திருக்கேல எதுக்காக, ராமன் இதே கிருஷ்ணனை பற்றி சொன்னால் இவ்வளோ கும்பல் வருமானு எனக்கு தெரியல, ஆனால் ராமன் அப்படின்னா வந்துடுவோம். அந்த மாதிரி ராமனுக்காக எல்லாரும் எல்லா ஜாதிக்காராலும் வந்தாலும் வந்து மார்க்க சம்ஸ்காரம் போகிற ரூட்டெல்லாம் எப்படி போட்டுட்டு போகிறான்னு ஒரு சர்வம், மார்க்கங்கள்லாம் எங்கெங்கள்லாம் வரவாட அவ்வளோ பேர் வராது, நடுவில் அங்கங்கே வாட்டர் பிளான்ட்டு
தீர்த்தம் வேணால் பிடிச்சிக்கலாம், பிடிச்சி சாப்பிடலாம். பஸ்ஸுக்கு நிழற் குடைன்னு போடுறாடு, அந்த மாதிரி மக்கள்லாம் உட்காந்துக்கிறதுக்கு நிழற் குடை அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறதுக்கான இடம்லாம் போடுற, அப்படி விஸ்தாரமான மார்க்கங்கள்லாம் அமைச்சு சிங்கிபேரபுரத்துக்கு போகிறார் குஹனோட இடத்துக்கு. பரதன் போனவுடனே குஹனுக்கும் பரதனுக்கும் சம்பாதம் நடக்கிறது. அது எப்படின்னா, இந்த இடத்துல தான்ப்பா உங்கள் அண்ணாவும் மண்ணியும் அன்றைக்கி ராத்திரி படுத்துண்டா அப்படின்னு அந்த தரையை காமிக்கிறார். பல பலன் கண்ணீர் விட்டார். இங்கேயா போய் எங்கள் அண்ணாவும் மண்ணியும் படுத்துண்டா, அவள் படுத்துக்க வேண்டிய இடம் எது, இங்கேயா படுத்துக்க நம்ம ராஜகுமாராடவா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி அழுத, ராமனுடைய ராமனோட அங்கே இருந்த சமயத்தில் என்னென்ன நடந்ததோ மொத்தத்தையும் சொல்கிறார் குஹன் பரதனுக்கு. அதை வால்மீகி சொல்கிறச்சே, பரதாய அப்ரமேயாய குஹோ கஹன கோச்சரா, ராமனை பற்றி குஹன் குஹன் அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்த்துருக்கான் இப்போ வரைக்கும், ஆனால் பரதன் பிறந்ததுலேருந்து 24 வருஷமாக பார்த்துட்டே இருக்கார் ராமனை. அப்போது ராமன் அப்பேற்பட்ட ராமனை பற்றி குஹன் ஒரு நாள் சந்தித்தவன் பரதனுக்கு கதை சொல்கிறான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெருமாளை பற்றி யார் குழந்தை சொன்னால் கூட கேட்கணும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை காமிக்கிறார். ஏன் பரதனுக்கு தெரியாதண்ண ராமனை பற்றி, இவர் என்ன புதுசாக சொல்கிறாருன்னா, குஹன் சொன்னால் கூட பரதன் கேட்டுப்பாரான், ஏன்னா ராமன் விஷயம், வேறு ஏதாவது விஷயம் வந்தால் கேட்டுக்கக்கூடாது. குஹோ கஹன கோச்சரா அப்படின்னு சொல்கிற சொன்ன உடனே, எதுக்குப்பா நீ வந்திருக்க, ராமனை பிடி கொண்டுட்டு திரும்பியும் ராஜ்யத்தை உனக்கே மொத்தமாக வாங்கிக்கிறதுக்காக வரியா அப்படின்னு சொல்லி குஹன் கேட்குறார் பரதனை பார்த்து. அப்போ உடனே சொல்கிறார், இல்லை இல்லை, எங்கள் அண்ணாவை திருப்பி ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் திரும்பி போயின்ட்டுருக்கேன் அப்படின்னு பரதன் சொல்கிறார். அவன் சொன்ன உடனே குஹனுக்கு ஆச்சரியமாக இருந்துதான், பெரிய விஷயம்ப்பா நீ பண்ணுறது, தன்யஸ்தம்ன துவயாதுல்யம் பஷ்யாமி ஜெகதீதலே, உன்ன மாதிரி மகானுபாவனை நான் பார்த்ததே கிடையாதுப்பா. ஏன் அப்படின்னா, வலுவில் வந்த ராஜ்யம் உனக்கு, உனக்கு ஓசியில் கிடச்சிருக்கு இந்த ராஜ்யம், அப்போ ஏற்பட்ட ராஜ்யத்தை கூட நீ ஆளமாட்டேன்னு சொல்லி பெருத்தன்மையாக இருக்கியே, நீ பெரிய விஷயம்ப்பா, நீ பெரிய ஆள்ப்பா அப்படின்னு சொல்கிறாராம். எல்லா இடத்துலையும் நம்ம நம்ம பொதுவாக நம்ம வீட்டிலெல்லாம் பார்த்தோம்னா, அண்ணா தம்பின்னு இருந்தால் சொத்து, சொத்துக்காக அண்ணா தம்பி நடுரோட்டில் சண்டை போட்டுப்பா, கோர்ட்டு வரைக்கும் போவா, அண்ணா குடும்பமே சந்தி சிரிக்கும். ஆனால் ராமாயணத்துலேயோ சொத்து சந்தி சிரிக்கிறது, யாராவது என்ன ஆளுங்கோ ஆளுங்கோ அப்படின்னு சொல்லி ராமனா பரதனான்னு தெரியாமல் சொத்து சந்தி சிரிக்கிறது, அந்த மாதிரி அப்படி இருக்கான். அதுக்கப்புறம் அண்ணா மண்ணி இங்கே தான் படுத்துட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சபதம் பண்ணார் பரதன், என்ன அப்படின்னா, அத்ய பிரபதி பூமோது சைஷ்யேகம் திருணே சுபா, இனிமேல் நானும் தரையில் தான் படுத்துப்பேன், அண்ணா வனவாசம் முடிஞ்சு சரி பட்டாபிஷேக பரியந்தம் நான் பூமியில் தான் தரையில் தான் படுத்துப்பேன், தலகாணி வச்சுக்க மாட்டேன், கம்பளியெல்லாம் போட்டுக்க மாட்டேன்னார். அது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணா சட்டையாக போட்டுருக்கார், நானும் தான் சட்டை போட்டுப்பேன், போய் ஆலம்பாலை கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி தானும் தன்னோட முடியெல்லாம் சட்டையாக்கிக்கிறாராம். மறுநாள் காத்தால் அன்றைக்கி ராத்திரி அங்கேயே வா ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கா, பரதன் தூங்கவே இல்லை இப்போ வரைக்கும். அடுத்த நாள் படகு மூலமாக கங்கையை தாண்டி போனால் போனால் பரத்வாஜ் ஆசிரமம், பரத்வாஜர்னு ஒரு முனிவர் ரிஷி, அந்த ரிஷியோட ஆசிரமத்துக்கு வாழலாம் போகிறா. அயோத்தியாவே கிளம்புறது, அயோத்தியாவே வருது பரதன் பின்னாடி போகிற. பரத்வாஜன் முதல்ல போனவனே பரதனை கேட்குறார், என்னப்பா உங்கள் அண்ணாவை கொண்டுட்டு நீயே ராஜ்யத்தை மொத்தமாக எடுத்துக்கலாம்னு நினச்சின்னு வந்திருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே பரதனுக்கு ரொம்ப, குஹன் தான் கேட்டான், குஹன் வந்து வேடுவன், அவனுக்கு மனுஷாரோட பேசி பழக்கம் இல்லை, மிருகத்தோடையே பழகி பழகி அவன் தான் இப்படி கேட்குறான்னா, எப்போ பாரு ஜபமும் தபஸ் பண்ணிட்டு இருக்க, நீர்மே நீர் நீர் கூட வா இப்படி கேட்பீர் அப்படின்ன உடனே, இல்லைப்பா உன்னோட என்ன உன்னோட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்ன உடனே, பரத்வாஜர் வந்திருக்கவா எல்லாருக்கும் விருந்து, அந்த விருந்து எப்படின்னா, அந்த விருந்தை பற்றி வால்மீகி ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். ஒரு பிராணாயாமம் பண்ணாராம் மூக்கை பிடிச்சிண்டு, பண்ண உடனே தேவலோகத்துலேருந்து ஸ்திரீகள்லாம் வந்தாலும் வந்து அயோத்தியாவிலேருந்து வந்திருக்க எல்லாருக்கும் ஆயில் மசாஜ், கேரளாவில் எப்படி ஆயில் மசாஜ் பண்ணுறாலோ அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஆயில் மசாஜ் அபியங்க ஸ்நானம்னு பேர். அந்த ஆயில் மசாஜ் முடிஞ்சதுக்கப்புறமே வெந்நீரில் சூடாக அவாவால் குளிப்பாட்டி விட்டாலும் தானே குளிச்சுட்டா கொஞ்சம் டயர்டாயிடுவான்னு சொல்லி அயோத்தியா மக்களுக்கு எல்லாருக்கும், ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு இல்லை, 10,000 பேர் வந்திருந்தாங்கன்னா 10,000 பேருக்கும் தனித்தனியாக ஆயில் மசாஜ் தனித்தனியாக வெந்நீர் போட்டு குடிக்க வச்சாலும், குடிச்சு குடித்தாலும் எண்ணெய் தேய்ச்சி குடித்தாலே பசிக்கும் நன்னா, நம்மளுக்கே அது உண்டு. அப்போது பசிக்கிறதுங்கிறதுக்கு என்ன சாப்பாடு ரெடி பண்ணியானுமே, சாப்பாடு ரெடி பண்ணுற எப்படி ரெடி பண்ணார் அப்படின்னா, மலமலையாக அன்னம் சாதமே ஒரு மலை மாதிரி இருக்கான், குழம்பு ரசம் நதி ஓடுறதான்,
குழம்பு ரசம், என்னென்ன ரசம் இருக்கோ, மிளகு ரசம், எலுமிச்சம்பழ ரசம், எல்லா ரசம் ரசம்ன்றது சாத்தும் சாற்றம் அது அப்படின்னு சொல்லுவா ஸ்ரீ வைஷ்ணவாள். தமிழில் சொல்லுவா ரசம்ன்றது சம்ஸ்கிருத வார்த்தை, அதனால் சாத்தும் அது ஓடுறதான், குழம்பு ஒரு பக்கம் ஓடுறதான். என்னென்ன குழம்புன்னா எல்லா குழம்பும் இருக்கான், மிளகு குழம்பு வேற என்னென்ன வத்த குழம்பு எல்லா குழம்பும் இருக்கான். ஒரு ஒரு பக்கம் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ முண்டு வாடியில் முண்டு ஒட்டி சாப்பிடலாமா. ரசம் டேங்க்கில் வருதான், நம்மளுக்கெல்லாம் தண்ணியே டேங்கில் ஒழுங்காக வர மாட்டேங்கிறது, அந்த மாதிரி அவளுக்கு ரசம்லாம் டேங்கரில் வருதான். யாராவது பிடிச்சி வேணும்னா வாடியில் விட்டு பாயச நதி ஓடி வருதான். பாயசத்துலேயே சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம், பால் பாயசம், எல்லா பாயசமும் இருக்கான். இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வஸ்திரம், வஸ்திரம் எப்படின்னா சரவணா ஸ்டோர் மாதிரி குமிஞ்சு கிடக்கும். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவாவா அவாவாளுக்கு எடுத்துக்கிறாள், அவாளுக்கு எடுத்துட்டது மட்டும் இல்லாமல் என் நாத்தனா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறான். கட்டப்பை கொடுத்துருக்காள் அங்கேயும், கட்டப்பை அங்கே பைசா இல்லை கட்டப்பைக்கு, அந்த கட்டப்பையை கொடுத்து அவாவா குமிச்சுக்கிறாளாம், என் நாத்தனா இருக்கு என் ஓர் பிடிக்குது அப்படின்னு எடுத்துக்கிறாளாம், எங்கா மாப்பிள்ளைக்கு இதுன்னு மனுஷ ஆம்பளைகள்லாம் எடுத்துக்கிறாளாம். எடுத்துகிட்டு எல்லாம் அந்த பையெல்லாம் வச்சுட்டு சொல்கிறாளாம், ராஜா நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லாமல் விட்டுட்டார், இத்தனை நாள் நம்ம அயோத்தியாவில் இருந்தோமே இப்படி ஒரு ஆசிரமம் இருக்குன்னு யாருமே சொல்லலையே, மீதி இருக்கிற இடம்லாம் ஆசிரமம், இதுதான்டா ஆசிரமம், மீதி இடத்துலலாம் சிரமந்தான், இதுதான் ஆசிரமம், நம்ம பேசாமல் இங்கேயே இருந்துடும், அயோத்தியா அயோத்தியாவுக்கும் போக வேண்டாம், மேலே ராமன் இருக்கிற சித்திரக்கூட்டத்துக்கும் போக வேண்டாம். நைவாயோத்தியாம் கமிஷ்யாமஹா ந கமிஷ்யாம தண்டகான் குஷலம் பரதாய பரதஸ்யாஸ்து ராமாயாஸ்து ததா சுகம். பரதன் அயோத்தியாவில் போய் ஜாம் ஜாம்னு ராஜ்யம் நடக்கட்டும் நடத்தட்டும், ராமன் காட்டில் சந்தோஷமாக இருக்கட்டும், நாமெல்லாம் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு பேசிட்டாலாம். இவாளுக்கெல்லாம் தெரியல இதெல்லாம் ராமனுக்கு கூட வந்திருக்கிறதுனால தான் இதெல்லாம் அப்படின்றது. இது எப்படின்னா உபன்யாசத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த பத்து நாள் ராமகத்தை சொல்கிறோன்றதுனால நம்மளுக்கு பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறா, ரூமெல்லாம் கொடுக்குறா, தங்கறதுக்கு ஆம் கொடுக்குறா, அவாத்திலேயே சாதம்லாம் போடுறா, மாலை போடுறா, இதெல்லாம் ஏன் அப்படின்னா ராமாயணம் சொல்கிறதுக்காக. நம்ம ராமாயணம் சொல்கிறோன்னு வந்துட்டு யார் ஆற்றுல தங்குறோமோ அவாத்தில் போய் ஃப்ரிட்ஜெல்லாம் நோண்டின்ட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் நம்மளை அவளை மதிக்கிறா அப்படின்னா ராமகத்தை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மதிக்கிறா. அந்த மாதிரி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்திருக்கவாள்னா ராமகைங்கரிய வராள் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு விருந்து பண்ணுறாரு பரத்வாஜர். இப்போ அயோத்தியா மக்களுக்கே இவ்வளோ விருந்தும் இவ்வளோ கோலாகலமான ஹாஸ்பிட்டாலிட்டியும் கொடுக்குறாரு அப்படின்னா பரதன் ராஜகுமாரன் அவனுக்கு எவ்வளோ ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்துருப்பார். அவனுக்கு தனியாக ஒரு ஸ்வர்ணத்திலேயே ஆன ஒரு ஃப்ளாட்டை காமிக்கிறாராம். அந்த ஃப்ளாட்டை காமிச்சு இங்கே போய் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அந்த அந்த ஃப்ளாட் உள்ள ஃப்ளாட்டுன்னு இல்லை வில்லா, ஒரு வில்லாவே காமிக்கிறாராம். அந்த வில்லா உள்ள ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டிருக்கு. அந்த சிம்மாசனத்தை பார்த்த உடனே அங்கே பக்கத்துலேயே பரதன் வந்து சிம்மாசனத்தில் உட்காருவார். அவருக்கு புஷ்பம் போடலான்னு நாலஞ்சு பேர் நிற்கிறாளாம். அந்த தட்டெல்லாம் வாங்கிட்டு அந்த சிம்மாசனத்தில் ராமனும் சீதையும் இருக்கார்னு நினச்சிட்டு அந்த ராமனுக்கும் சீதைக்கும் புஷ்பத்தை போடுறார். அப்போது போட்ட உடனே அன்றைக்கி ராத்திரி முழுக்க ஒரு விசிறியை எடுத்துகிட்டு ராம் இல்லாத ராமன் சீதையை நினச்சிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு அந்த சிம்மாசனத்துக்கே விசிறியை வீசுகிறார். அப்போ பரத்வாஜருக்கு தெரிஞ்சிடுது இவாள்லாம் அந்த அயோத்தியாவில் இருக்கிற மக்கள் தேவபோகத்தில் இவர் கொண்டு வந்தது தேவபோகம், அந்த போகத்தில் மூழ்கிட்டா. ஆனால் பரதன் அந்த போகத்தையும் மிஞ்சி ராம கைங்கரியத்திலே இருக்கான்னா இவன் சாதாரண ஆள் கிடையாது. ராமன் கைங்கரியத்தில் எவ்வளோ ஊன்றி இருக்கான், என்னதான் ஐபிஎல் மேட்ச் சீரியல் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து கேட்குறீங்களே, அந்த மாதிரி பரதனும் ராமகிங்கரியத்திலே இருக்கான் அப்படிங்கிறது பரத்வாஜருக்கு தெரிஞ்சுது. அடுத்த நாள் கிளம்பினான். கிளம்பி மந்தாகினின்ற நதி வந்தது. அந்த நதியை வந்து பார்த்தார் பரதன். அப்போ வரச்சேவே இந்த தேரெல்லாம் விட்டுட்டு நடந்து வரான். நான் தான் சொன்ன இல்லையோ பெருமாள் சேவிக்கிறதுக்கே நம்ம நேராக வண்டியில் வந்து இறங்கக்கூடாது, பக்கத்து தெருவிலையோ பக்கத்து இடத்துலையோ காரையோ வண்டியோ விட்டுட்டு பெருமாளை நோக்கி நடந்து வரணும். அது சொல்கிறச்சே பத்தியாம் பாதவதாம் வரகா, கால் படைச்ச பையன் என்ன பெருமாள் கோயிலுக்கு வந்து இப்படி இந்த குழந்தை மாதிரி முன்னாடி உனக்கு உட்காந்துக்கணும், அதுதான் அந்த கால் படைச்ச பையன். அந்த மாதிரி பரதனும் நடந்து போகிறாராம் ராமனை பார்க்கறதுக்காக. அப்போது ராமன் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சிடுத்து, சித்திரக்கூடத்தில் தான் ராமன் இருக்கார் அப்படின்னு பரத்வாஜர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இந்த தாபமானது அதாவது பார்க்கவே முடியலன்ற ஸ்டேஜ் போய் இப்போது தோ பாத்திர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ், அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பூர்வராகம் அப்படின்னு பேர். தோ இன்னும் கொஞ்ச நாளில் அண்ணாவை பார்த்துடுவோம் அப்படின்ற மாதிரியான நிலைமை. அந்த நிலைமையில் இவர் ஓடுற அண்ணாவை சீக்கிரம் பார்க்கணும் சீக்கிரம் பார்க்கணும்னு சத்ருகுணன் சொல்கிறான். அண்ணா சாந்தியாக இருக்கும், ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்துருவோம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் சாந்தியாக இருங்கோ அப்படின்னாரான். பரதன் உடனே யாவன்ன ராமன் திரக்ஷாமி லக்ஷ்மணன் வா மகாபலம் வைதேகீம் வா மகாபாகம் நமே சாந்திர் பவிஷ்யதி.
அண்ணா ராமணண்ணாவையும் லக்ஷ்மணனையும் சீதையும் பார்க்காத வரைக்கும் எனக்கு சாந்தியே கிடையாதுப்பா அப்படின்னாராம். எப்பேற்பட்ட ராமன் அப்படின்னா, யாவன்ன சந்திர சங்காஷம் திரக்ஷாமி சுபமானனம் தாத்து பத்மபலாசாட்சம் நமேசாந்தி பவிஷ்யதி. சந்திர சங்காஷம், சந்திரனுக்கு ஈடான திருமுக மண்டலம் ராமச்சந்திரனுக்கு இருக்குமே, அந்த ராமனை பார்க்காத வரைக்கும், மகாபாகம் பாக்கியவதியான சீதையை பார்க்காத வரைக்கும் எனக்கு சாந்தி இருக்காது. அது மட்டும் இல்லை, ராமனை பார்க்கறது மட்டும் இல்லை, ராமனுடைய ரெண்டு திருவடிகளையும் என் தலையில் வச்சுக்காத வரைக்கும் எனக்கு சாந்தி அப்படிங்கிறதே கிடையாது. யாவன்ன சரணோ பிராது பார்த்திவ வியஞ்சனான்வித்தௌ பிரகிருஹிஷ்யாமி சிரசா நமே சாந்தி பவிஷ்யதி. அதை வாங்கி என் தலையில் வச்சுக்காத பரியந்தம், ராமனுடைய திருவடிகளை என் தலையில் வச்சுக்காத பரியந்தம் எனக்கு சாந்தி அப்படிங்கிறதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறார். இப்போது வால்மீகி பரதனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்திருந்தார் தன்னேரம். இப்போ அந்த கேமராவை எப்படி இந்த பக்கம் திருப்புறார், எப்படி பேட்ஸ்மேன் ஆடுறச்சே சிக்ஸ் சிக்ஸ் அடித்தான்னா ஃபீல்டிங்கில் இருக்கிற மக்களை காட்டுவாளோ, அதாவது ஸ்டேடியத்தில் இருக்கிற ஜனங்களை காட்டுவாளோ, அந்த மாதிரி இப்போ ராமன் பக்கம் கேமராவை திருப்புறார் வால்மீகி. ராமன் எப்படி இருக்கார் சித்திரக்கூடத்தில் அப்படின்னா, ஆனந்தமாக இருக்காராம். சித்திரக்கூட்டம்ன்றது இந்த ஊட்டி கொடைக்கானல்ன்றதை தாண்டி பெரிய ஒரு பிக்னிக் ஸ்பாட்டான். பிக்னிக் ஸ்பாட்னா எல்லாரும் வந்துட்டு இருக்க மாட்டா காடு, ஆனால் அனுபவிக்கிறதுக்கு ஜாஸ்தியான விஷயங்கள் உண்டாம் சித்திரக்கூட்டத்தில். இன்றைக்கும் போய் பாருங்கள், சித்திரக்கூட்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்மளுக்கு மனசு சாந்தி வேணும் அப்படின்னா சித்திரக்கூட்டத்துக்கு பிளான் பண்ணின்னு கிளம்புங்க எல்லாரும். ஆற்றுல ஒரு பத்து நாள் லீவு கிடைக்கிறது, ஒரே தொந்தரவாக இருக்குது இங்கே இருந்தால், பத்து நாள் நம்மளுக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சித்திரக்கூட்டத்துக்கு கிளம்பி போயிட்டு வரலாம். அந்த மாதிரி சித்திரக்கூட்டத்தில் ராமன் சந்தோஷமாக இருக்காராம். எப்படி இருக்கார் அப்படின்னா, தீர்க்க காலோஷிதா தஸ்மின் கிரௌ கிரிவனம் பிரியா வைதேஷ்யா பிரியமாகாங்கன்னு சுவம்சஜித்த சுவம்சஜித்தம் சலோபயன்னு தீர்க்க காலோஷிதா. ரொம்ப நாள் சித்திரக்கூடத்தில் இருந்தார் ராமன். எதுக்கு அப்படின்னா, கிரௌ கிரிவனம் பிரியா, மலைன்னா ராமனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இத்தனை நாள் ராஜ்யத்திலே ஹெக்டிக்காக பஞ்சாயத்து பண்ணுறது, மக்களெல்லாம் பார்க்கறது அப்படின்னு எவ்வளோ ஹெக்டிக்காக இருப்பாளோ, இப்போ தான் இந்த வேலையெல்லாம் கிடையாது, ஒன்றும் வனவாசம் அப்படிங்கிறப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கான டைம் இது. என்ஜாய் பண்ணுறதுக்கான டைம்னா தப்பான விஷயத்தில் இல்லை, இயற்கையை ரசிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான என்ஜாய்மெண்ட்டு. அப்படி தீர்க்க காலமாக அந்த மலையிலேயே சித்திரக்கூட்ட மலையே சுற்றி வந்துட்டு இருக்காராம். சுற்றி வந்துட்டு இருக்காருனா ராமன் மட்டும் இல்லை, சீதையோடு சேர்ந்து லக்ஷ்மணன் இங்கேயும் தெரிஞ்சவர். எப்படி அப்படின்னா, அண்ணாமண்ணியும் போகிறாங்கன்னா தனியாக விட்டுருவார், அவா தனியாக ஏதோ பேசிக்கிறா, நான் போய் சில பேர் முக்கியமாக ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா இன்னொருத்தர் வந்து நின்றுட்டுருப்பா இங்கீதமே தெரியாமல். அந்த மாதிரி இல்லையா லக்ஷ்மணன், அவா தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவளை ரெண்டு பேரையும் விட்டுடுவாராம். அப்போ எப்படி இருந்தார்னா, ராமன் வைதேஷியாக பிரியமாகாங்கன்னு சீதைக்கு பிடிக்கணுன்ற மாதிரி தன்னை மாற்றின்றான். ஏன் அப்படின்னா, நம்மளுக்காக ராஜ்யத்தை விட்டுட்டு வந்திருக்கா, அனுபவிக்க வேண்டிய வயசில் பிரைம் ஏஜ், அந்த ஏஜில் வந்து விட்டுட்டு வந்திருக்காளே, அவளை நாம் சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தானும் சந்தோஷப்பட்டுண்டு அந்த மலையில் இருந்தாராம். அப்போ சீதையை பார்த்து சொல்கிறார், ந ராஜ்யாது பிரம்சனம் பத்ரே ந சுஹிருத்திஹி வினா பவ மனோமே பாததே திருஷ்டுவா ரமணீயம் இமம் கிரிம். சீதை நீ எதுவும் கவலைப்படாதம்மா, ஏன்னா ராஜ்யம் நம்மளுக்கு போயிடுதேன்னு கவலைப்படாத, அதுவும் இல்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸோடையும் ரிலேட்டிவ்ஸோடையும் இருக்க முடியலையே கவலைப்படாத. ஏன் அப்படின்னா, இனிமேல் இந்த மந்தாகினியே தான் உன் ஃப்ரெண்டு, இந்த மலையில் இருக்கிற இந்த நேச்சர் தான் நம்மளுக்கு எல்லாருமே, இனிமேல் இங்கே தான் நம்ம ராஜ்யம் பண்ணுறோன்ற மாதிரி நினச்சிக்கோ. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ராஜ்யம் போச்சு, இந்த பந்துக்களெல்லாம் விட்டுட்டு வந்தோன்ற ஃபீலிங்கே எனக்கு இல்லை, ஏன்னா அவ்வளோ ரமணீயமாக இருக்குது இந்த மலையும் சரி சித்திரக்கூட்டமும் இருக்கு, அடே அடே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ராமன் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சீதையை கேட்குற, வைதேகி ரமசே கச்சித்து சித்திரக்கூட்டே மயாசக, வைதேகி சீதை இந்த சித்திரக்கூட்டத்தில் நீ நன்னா அனுபவிக்கிறியாமா, உனக்கு நன்னா இந்த சித்திரக்கூட்டம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். ராம்
வைதேகி ரமசே கச்சிது சித்திரகூட்டே மயா சக. வைதேகி உனக்கு சந்தோஷமாக இருக்கா, சந்தோஷமாக இருக்காமா இந்த சித்திரக்கூட்டம், நீ இந்த சித்திரக்கூட்டத்தில் நின்னா ரமிக்கிறியா சந்தோஷப்படுறியா அப்படின்னு கேட்குறாராம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆற்றுலாம் எல்லாம் பெரியவாள்லாம் கடைசி காலத்தில் வந்து இந்த வனவாசம்னு இருந்தாலே, வனவாசம்னா பனிஷ்மெண்ட்டில் இல்லை, பட்டாபிஷேகம் யுவராஜாவுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிவிட்டு வயசான காலத்தில் காட்டில் வந்து வானப்பிரஸ்தாசிரமம்னு பேர், அதுக்கு முதல் பேச்சுலராக இருக்கிறதுக்கு பேர் பிரம்மச்சரியாசிரமம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம்னு சொல்லி கிரகஸ்தாசிரமத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சந்யாசம் அப்படின்னு நாலு ஆசிரமங்கள் உண்டு. அப்படி வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கிறச்சே நம்ம மாற்று பெரியவாள்லாம் ஏன் வந்தா இங்கே, இந்த காட்டில் வந்து ஏன் இருந்தான்னு இப்போ புரியுதுமா? இதமேவ அமிர்தம் பிராகு ராஜ்ஞிராஜரிஷய பரே, இதை தாமா அவள் அமிர்தம்னு கண்டா, அவளுக்கு இதுதான் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான இடமா இருந்தது. அங்கே சீதையை கூப்பிடுறச்சேவே ராக்னி அப்படின்னு கூப்பிட்ற, மகாராணியேன்னு கூப்பிட்ற, மகாராணியான சீதை மகாராணியா இல்லைன்னாலும் ராமருக்கு அவர் தான் மகாராணியா, அது மாதிரி எப்படி கூப்பிடுறாருன்னு பார்த்துக்கோங்க. சீதையா அது சொல்கிற சொல்லிட்டு அந்த மலையிலேருந்து அவள் இறங்கி வந்தாளாம். அத்த சைலாதே விஷ்கிரமிய மைதிலியும் கோசலேஸ்வரா, மலையிலேருந்து ரெண்டு பேரும் இறங்கி வந்தாளாம். இறங்கி மந்தாக்கினி வழியாக வரா, மலை கீழே இறங்கினவுடனே மந்தாக்கினின்னு நதி, அந்த நதியை பார்த்துட்டு சொன்னாலாம், வாமா நம்ம ரெண்டு பேரும் போய் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னாலாம். ஏன் காத்தால ஸ்நானம் பண்ணலையா அப்படின்னா, இல்லை இல்லை அது தனி, காத்தால ஸ்நானம்ன்றது பிராத்த ஸ்நானம் தனி, இது தோணின போதெல்லாம் குளிப்பாளாம், அங்கே வேற என்ன என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருக்கு. அதனால் சீதை குளிக்கிறதுக்கு இறங்கிறதுக்கு முன்னாடி தன்னோட தலைமுடியை அவுத்து விட்டாளாம், அதுவே மந்தாக்கினி நதி மாதிரி இருக்கான் அவ்வளோ தலைமுடி சீதைக்கு. இறங்கி ரெண்டு பேரும் குளிக்கிறாளாம், குளித்து ஜலக்கிரீடை பண்ணுறான். சீதை ஜலத்தை எடுத்து பெருமாள் மேலே அடிக்கிறதும், பெருமாள் எடுத்து சீதை மேலே அடிக்கிறதும் இப்படி ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கா. அதை வால்மீகி சொல்கிறச்சே உபஸ்பிருஷன்னு திருஷபணம் மதுமூல பலாசனா அப்படின்னு சொல்லி மூணு வேளை குடிக்கணும் வேதத்தில் சொல்லியிருக்கு. இது திருஷபணம் உதகோபஸ்பரிசி அப்படின்னு சொல்லி காத்தால் ஒரு வேளை குடிக்கணும், மத்தியானம் ஒரு வேளை குடிக்கணும், சாயங்காலம் ஒரு வேளை குடிச்சிட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு. ஒரு வேளை குளிக்கிறோம் சுவாமி அதுவே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க, மாதிரி மூணு வேளை குளிக்கணும் வேதத்தில் சொல்லியிருக்கு. அதை வேதத்தோடைய சாரமாக இருக்கக்கூடிய ராமாயணம் காமிக்கிறது உபஸ்பிருஷன்னு திருஷவனம்னு இவாள்லாம் சீதையும் ராமனும் மூணு வேளை குளிப்பாளும், குளிச்சுட்டே இருப்பாளும், குளிச்சுட்டு திருப்பி பக்கத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்குன்னு இப்படி பார்த்தாளாம். இந்த குங்குமப்பூன்னு சொல்கிறோம் மொழியோ அது ரொம்ப காஸ்ட்லி, 500 ரூபா எடுத்துகிட்டு போனால் கூட தவுட்டு தான் கிடைக்கும். அந்த மாதிரி காட்டில் அதே மாதிரி குங்குமப்பூவோட மரம் நம்ம ஆற்றுல இருந்தால் கூட அதை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும், அது வந்து ரூல். ஏன்னா அது அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிற விஷயத்தை நம்ம வச்சுக்கக்கூடாது. அதேமாதிரி மானோ மயிலோ நம்ம ஆற்றுல வளர்ந்ததுன்னா எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துடணும். அந்த மாதிரி இந்த அமூல்யமான காஸ்ட்லியான குங்குமப்பூ காட்டில் சாதாரணமாக இறஞ்சி கிடக்கும். எப்படி இறந்து கிடக்கிறதுனா ராமனுக்கு ரெஸ்ட் தேவைன்னு தெரிஞ்சு அந்த நேச்சர்லாம் என்ன பண்ணுமா, அந்த குங்குமப்பூவையே ஒரு மெத்தை மாதிரி அமைச்சிருக்குமா, அந்த குங்குமப்பூ மெத்தையில் ராமனும் சீதையும் போய் படுத்துப்பாடும், படுத்துட்டு இப்படியெல்லாம் காட்டில் வா பொழுதுபோக்கினான். அப்போது வா ஆசிரமத்துக்கு பக்கத்துக்கு வந்துட்டா, இவா கட்டிட்டு இருக்க குடிலுக்கு பக்கத்தில் ராமனும் சீதையும் வந்தா, வரச்சேவே ஒரே அபசகுணங்கள்லாம், அபசகுணங்கள்னு இல்லை ஒரு பேட் வைப்ரேஷன் எப்படின்னா, அந்த பறவையெல்லாம் அலறிந்து வானத்தில் பறக்கிறதான், மிருகங்கள்லாம் பயந்துட்டு ஓடுறது என்ன அப்படின்னு, லக்ஷ்மணர் என்னப்பா லக்ஷ்மணா என்னப்பா இப்படியெல்லாம் நடக்கிறது என்னன்னு கொஞ்சம் பாரு மரத்தில் ஏறி அப்படின்னு. உடனே லக்ஷ்மணன் மரத்தில் ஏறி பார்க்குறார், ஏறி பார்த்துட்டு மரத்துலேருந்தே சொல்கிறார், அண்ணா மண்ணியை கூட்டின்ட்டு நீங்கள் உள்ளே ரூமுக்குள்ளே போங்கோ, யாருக்கும் என்னப்பா ஆச்சு அப்படின்னு. இல்லை பரதன் தான் சைன்யத்தை அழிச்சுட்டு வரான், ஏன்னா அயோத்தியா மக்கள் மொத்த பேரும் வரா இல்லையா, அதனால் லக்ஷ்மணனுக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னா சைன்யத்தோடு வரான் பரதன்னு தெரிஞ்சுது. உங்ககிட்டேருந்து உங்களை கொண்டுட்டு இந்த ராஜ்யத்தை வாங்கின்னு போகிறதுக்கு தான் பரதன் வரான், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே இருக்கோ, அயோத்தியா சைன்யம் இருந்தால் என்ன எப்பேற்பட்டவன் வந்தால் என்ன, இந்த லக்ஷ்மணன் இருக்கான் எல்லாரையும் பொடி பொடியாக ஆக்கிடுவேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறாரான் ராமன் கிட்டே. ஆனால் ராமன் இதை ரசிக்கலையும், ஏன்னா பரதன் என்ன எண்ணத்தோடு வரார்னு ராமனுக்கு தெரியும். அப்போ சொல்கிறச்சே லக்ஷ்மணனை பார்த்து விரக்ஷாகிராது அவரோகத்வம் குரு லக்ஷ்மண மத்வஜா, முதல்ல நீ மரத்துலேருந்து கீழே இறங்குப்பா அப்படின்றாராம். இறங்கினதுக்கப்புறம் பரதன் மேலே வீண் பழி சொல்லாத, அவன் வந்து என்ன எண்ணத்தில் வரான்றத கொஞ்ச நாளில் பார்ப்பேன் நீயே. அது மட்டும் இல்லாமல் இப்போ லக்ஷ்மணர் வாய் அடக்கிறதுக்கு ஒரு பிரம்மாஸ்திரத்தை போட்டாரான் ராமன். என்ன அப்படின்னா
உனக்கு வேணா ராஜ்யத்தில் ஆசை இருக்குன்னா சொல்லுப்பா, நான் பரதனை அடிச்சுட்டு காட்டுக்கு போறேன், நீ ராஜ்யத்தை போய் ஆடு அப்படின்னா. இதுக்கப்புறம் லட்சுமணன் பேசுவாருன்னு வாய முடின்ட்டு. அப்புறம் பரதன், இப்ப பரதன் பக்கம் கேமராவை திரும்புறாரு வால்மீகி, வந்துட்டே இருக்காரு வேகமா ராமனை பாக்குறதுக்காக. வரச்சே ஒரு பெரிய அரசமரம் தெரிஞ்சுதான், அந்த அரசமரத்துல லோகத்துக்கே பயத்தை போக்கக்கூடியதான ராமனுடைய வில்லு தெரிஞ்சுதான். வில்லு அப்படி மாட்டி வச்சிருக்காரு மரத்து மேல, அந்த வில்லு தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே பரதன் சொன்னார், சத்ருகுணா பாரு, லோகத்துக்கே ரட்சையா இருக்கக்கூடிய, லோகத்துக்கே ப்ரொடெக்ஷனா இருக்கக்கூடிய வில்லு தெரியறது அண்ணாவோடது தான் இது. இந்த ஆசிரமமே இங்கேதான் அண்ணா இருக்கா, ஏன்னா புகை வருது. புகை வந்ததுன்னா, ஏன்னா ராமன் உபாசனம் பண்றவர், யாகங்கள் ஆத்திலேயே ஒரு ஹோமம் பண்ணணும் டெய்லி, அதை பண்றவர், அதை பண்ணிட்டு இருக்கார், புகை வருது. இங்க நிச்சயமா அண்ணா தான் இருக்கார். அத்ர ராமி இதிஞ்ஞாத்வா கதஹ பாரணிவாம் தசா. அந்த ஆசிரமத்தை பார்த்த உடனே பரதனுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு படகுல சமுத்திரத்தில் ஒருத்த மாட்டின்ட்டான், புயல் வேற அடிக்கிறது, அவன் கரையை பார்த்தா எப்படி சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரி. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கொஞ்சம் நானும் இறங்கி வந்து சொல்லணும் என்னென்னா, இந்த லைஃப் ஆஃப் பை அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தில் அந்த பையன் வந்து சமுத்திரத்தில் மாட்டிட்டுருவான் போட்டில், அவனுக்கு கரையே தெரியாது, நாலு பக்கமும் சமுத்திரமாகவும் தெரியும். அப்போ அவனுக்கும் கரை தெரியும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப அவஸ்தப்படுவான், ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் கரைன்றது ஒன்று தெரியும். அப்போ அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், அது அதை அனுபவிச்சா தான் தெரியும். இந்த படத்தில் காமிப்பான், அதனால சொன்னேன். அந்த மாதிரி பரதனுக்கு ஒரு சமுத்திரத்திலேருந்து கரை தெரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ராமாசிரமம், ராமன் இருக்கிற இடம் தெரிஞ்சுதான். தெரிஞ்ச உடனே இப்போ ராமனை பார்க்கற பார்க்கறச்சே என்ன சொல்லணும் வால்மீகி, பரதன் தன்னோட அண்ணாவான ராமரை பார்த்தார் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லலை, சரி எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா, பரதன் ராமன் என்னும் மகாவிஷ்ணு நாராயணனை பார்த்தார்னு சொல்லணும். அப்படியும் சொல்லலை, என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ததர்ஷ பரதோ குரும் அப்படின்னு தன்னோட குருவை பார்த்தார் பரதன். யார் குருன்னா ராமன், ராமன் பரதனுக்கு குருவும், அந்த குருவை பார்த்தார் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருந்தார் ராமன் அப்படின்னா, அதா வாசம் சாந்தே ஹே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சாந்தி இல்லை சாந்தி இல்லைன்னு பரதன் சொன்னாரோ இல்லையோ, சாந்தியே உருவம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ராமனை பார்த்தாராம். ஏன்னா சாந்தி அப்படிங்கிறது ஒரு தன்மை, அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் சாந்தி அப்படின்னு. அந்த சாந்திக்கே சாந்தி இல்லாமல் போயிடுதான் நம்மளோடலாம் பழகி, நம்ம கூடலாம் பழகிட்டே இருந்து சாந்தின்னா, ஐயோ நம்ம இவர்கிட்ட இருக்கலாம் இவர்கிட்ட இருக்கலாம்னு ஒன்று ஒரு ஒருத்தட்டையும் ட்ரை பண்ணி பார்த்து தான் சாந்தின்னு இருக்கணும். யார்கிட்டையும் நம்மளோடலாம் அதால் குடும்பம் நடத்த முடியல, கிளம்பி போயிடுதான். எங்கே போச்சு அப்படின்னா, சித்திரக்கூடத்தில் ராமன் இருந்தாராம், அங்கே போய் தான் கெஞ்சிதான் ராமர்கிட்ட, நான் கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட இருந்துக்கிறேனே அப்படின்னு. அந்த மாதிரி சாந்திக்கு புகலிடமாக இருந்தாராம் ராமன். அகிருத சுகிருதாராம் அசுலபம், புண்ணியம் பண்ணாதவா ராமனை பார்க்க முடியாது. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஐபிஎல் ஓடுறது சீரியல் ஓடுறது அவள்லாம் பாபம் பண்ணியிருக்கா, புண்ணியம் பண்ணியிருக்க நீங்கள்லாம் ராமனையும் பார்க்குறீங்கோ ராமாயணத்தையும் கேட்குறீங்கோ, இதுலேருந்தே தெரியறது புண்ணியம் பண்ணாதவாளை தவிர வேற யாராலையும் ராமன் ராமனையோ ராமகதையோ கேட்க முடியாது. அப்படி இருக்கிறார், ததர்ஷ ஸ்ரீமந்தம் விபின புவி சீதா சகச்சரம், சீதையோட மகாலட்சுமியோட சேர்ந்துருக்கிற நாராயணை பார்க்குற மாதிரி சீதையோட சேர்ந்த ராமனை பார்த்தார் பரதன் அப்படின்னாராம். அது மட்டும் இல்லாமல் ராமனை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது வழக்கம் பரதனுக்கு. ராமன் தான் தெரிகிறாரே, கிட்டக போய் காலில் உழலாம் நினச்சிட்டு, பாதோ அப்பிராப்பிய ராமஸ்ய பபாத பரதோ ருதன் அப்படின்னு, ராமன் காலில் தான் உழறோன்னு நினச்சி முன்னாடி ஒரு கல் தடுக்கி ராமன் காலுக்கு உழறதுக்கு முன்னாடியே கீழே உழுந்துட்டு அழுதாராம். ஏன் அழுதாருனா, வலிக்கிறதேன்னு அழல, ராமன் காலு பிடிச்சிக்க முடியலையேன்னு அழுதாராம். அப்படி சொன்ன உடனே ராமன் ரெண்டு பேரையும், லக்ஷ்மணன் சத்ருகுணன் ரெண்டு பேரையும் பார்த்து, என்னடா குழந்தை இது, என்னடா ஜட்டாபாரம்லாம் போட்டுட்டு மர உரியெல்லாம் என்னடா இது, நன்னாவே இல்லையே, என்னாச்சு, எப்படி இருக்கீங்க, முதல்ல சௌக்கியமாக இருக்கீங்களான்லாம் விசாரிக்கிறார். ராமர்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கணும், யார் யார்கிட்ட என்னென்ன விசாரிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு ஒரு இடத்துலையும் ராமன் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே வருவார். என்ன அப்படின்னா, அப்பா எப்படி இருக்கார், அப்பா சௌக்கியமாக இருக்கார், அப்பா இருக்கிறச்சி நீங்கள் ஏன்டா இப்படி வந்தீங்கோ அப்படின்லாம் அன்பாக கேட்குறார். அது மட்டும் இல்லாமல் அயோத்தியா காண்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கச்சித் சர்க்கம்னு ஒன்று, கச்சித் சர்க்கம்னா என்ன எப்படின்னு இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த நம்ம ராஜ்யம்லாம் நடக்கிறது, கவர்மெண்ட்லாம் நடக்கிறது, இந்த கவர்மெண்ட் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ராமன் ஒரு சர்க்கத்தில் மொத்தம் சொல்லியிருக்கார். இதை வச்சுட்டு கவர்மெண்ட் நடத்தினான்னா ராமராஜ்யம் வந்துடும் நம்மளுக்கு. இதை வந்து திருக்குழந்தையாண்டு சொல்கிறச்சே, இந்த கச்சித் சர்க்கத்தை செராக்ஸ் எடுத்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடணும், இதை பார்த்தானா அவள் ஒழுங்காக நல்ல கவர்மெண்ட் நடத்தட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கச்சித் சர்க்கத்தில் என்னென்ன
ராமனுக்கு பாலிடிக்ஸ் தெரியாதுன்னு இல்லை, என்னென்ன கேட்குறாருன்னு பாருங்க. அம்மா எல்லாம் நலமா, அம்மா எல்லாம் சௌக்கியமாக இருக்காடா, நம்ம மாத்து வசிட்டர் புரோஹிதர் நல்லா இருக்காரா, சௌக்கியமாக இருக்காரா அப்படின்லாம் கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் அரசியல் பேச போகிறார் இனிமேல் ராமன். என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து இப்படி நடக்கிறதா அப்படி நடக்கிறதான்னு கேட்குற மாதிரி, இப்படி நீ பண்ணணும்ப்பா இப்படி பண்ணணும்னு சொல்லி டீச் பண்ணுறார் ராமன் பரதனை பார்த்து கேட்குறாரு. இன்னும் அப்பா போனாலும் பரதன் சொல்லலை, முதல்ல தான் எடுத்தவொடனே நிறைய கேட்டுட்டே போகிறார். என்னென்ன கேட்குறாரு அப்படின்னா, மந்திராலோசனை நடக்கிறது அப்பா, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது அவங்க கவர்மெண்ட்டில். ஏன் அப்படின்னா, மந்திர மூலத்தினால தான், அதாவது நாலு பேரை கவுன்சில் பண்ணாதான் எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம்னு தெரியும். அந்த மாதிரி கவுன்சிலிங்னா நடக்கிறது அப்போ உங்கள் கவர்மெண்ட்டில் மினிஸ்டர்ஸோட நீ கலந்து ஆலோசனை பண்ணி பண்ணுறியா, நீயே தாந்தோனியாக ஒரு முடிவு எடுக்காமல் ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறேன் அப்படின்னா, நானே பண்ணக்கூடாது, என் பேர் வருது அப்படிங்கிறதுக்காக நானே பண்ணக்கூடாது. நாலு பேர்கிட்ட கேள்வி, இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல், இப்போ ஒரு பிளான் கொண்டு வரோம் அப்படின்னா அதோட மூக்கன் கார்னர் கொண்டு வரணும்னு தெரியணுமா. ஏன்னா அது ப்ரெஸ் மீட்டுன்னு கூட்டு வச்சு ஏதாவது கேள்வி கேட்டான்னா ஆ ஒன்று வளரக்கூடாது. சில பேர் பார்த்து அதை எழுதி வச்சுட்டே தப்பாக படிக்கிறான் அப்படின்னு, அப்படி ஒரு கவர்மெண்ட்ல தான் நம்ம இருந்துட்டுருக்கோம் இப்போ. அந்த மாதிரி மந்திராலோசனை நடக்கிறதாக்கா அப்படின்னா மண் அப்படின்னு கேட்குறேன். அந்த மந்திராலோசனையும் நல்ல புத்தி உள்ளவ புத்தி உள்ள மந்திரிகளோட சேர்ந்து ஆலோசனை பண்ணுறியா, மக்கள்லாம் கூட்டி வந்து புத்தி ஆலோசனை கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அவள் தப்பாக தான் நான் கைட் பண்ணுவா அப்படிங்கிற. அதுக்கு அடுத்த கேள்வி, கச்சின்னம் கச்சித்து மந்திரயசே மெய்கா, ஒத்தனா திங்க் பண்ணாமல் இருக்கியா? அதே மாதிரி ஒத்தனா பண்ணக்கூடாதுன்றதுக்காக 100 பேரை கூட்டி வச்சுட்டு ஆலோசனை கூட்டம்னு கூட்டாத, அது அநேகாந்தவாதமாக போயிட்டு 100 பேர் 100 விஷயம் சொல்லுவான், அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்ற. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீ கொண்டு வர பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாத வரைக்கும் மக்களுக்கு தெரியாமல் இருக்கா, ஏன்னா ரகசியமாக இருக்கணும். ஒரு பிளான் கொண்டு வரா அப்படின்னா, இது எக்ஸாம்பிள் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, உரி அட்டாக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புல்வாமா அட்டாக் காஷ்மீரில் நடந்தது. அது வந்து நடக்க போகுதுன்றது அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் யாருக்குமே தெரியாது, நடந்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன்னா அப்படி நடக்க போகிறதுன்னு வெளில தெரிஞ்சதுன்னா அந்த தீவிரவாதிகள்லாம் உஷாராயிடுவாங்க. அதனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ரகசியமாக வச்சுட்டு ஒரு 10-15 பேர் கொண்ட குழு அவார்டை மட்டும் தனியாக வச்சுட்டு நம்மளை ஏமாற்றி அடித்த தீவிரவாதிகளை ஒரு உரிய அட்டாக் அப்படின்னு சொல்லி தான் பண்ண பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி ரகசியமாக வச்சுக்கணும். வெளில தெரிஞ்சதுன்னா கஷ்டமாக போயிடும்ன்றதுனால நீ ராஜ்யத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் ரகசியமாக வச்சுட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறேன். அது கேட்டதுக்கப்புறம், உன்னோட ஒற்றர்கள்லாம் ஒழுங்காக நடந்துக்கிறாளா, ஒற்றர்களுக்கு ஒற்றர் இருக்காளா? ஏன்னா அவன் அந்த ராஜாக்கிட்டையும் பைசா வாங்கிட்டு இங்கே இருக்கிற ரகசியத்தெல்லாம் விற்றுடுவான், அதனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உன் ஒற்றர்கள் ஒழுங்காக இருக்காளா, ஸ்பை அந்த ஸ்பைக்கு ஸ்பை வச்சிருக்கியா நீ அப்படின்னு கேட்குற. அதுக்கப்புறம், லகு மூலம் மகோதயம், சின்ன எஃபர்ட்டாக இருக்கணும், அதோட சக்சஸ் பலன் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கணும், அந்த மாதிரி காரியத்தை பண்ணுறியா அப்படின்னு கேட்குற. அதை வந்து மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறச்சே, சிம்பிளஸ்ட் எஃபர்ட் மேக்ஸிமம் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க மேனேஜ்மெண்ட். எம்பிஏ படிக்கிறவாளுக்கு தெரியும் அது, அதெல்லாம் ராமன் பேசுவேன். எம்பிஏ தான் படிச்சிருக்கேன் ராமன், அதனால் அதெல்லாம் பேசுவார். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நம்மளோட சேனை ஆர்மி எல்லாம் நல்லா வச்சுருந்துருக்கியா? ஏன்னா அவளுக்கெல்லாம் அவள் தான் நம்ம ராஷ்டிரத்தை நல்லா காப்பாற்றுறாங்க. அதை மனு சொல்கிறச்சே, மனுஸ்மிருதியில் எந்த தேசத்தில் சஸ்திரத்தினால அதாவது ஆயுதங்கள்னால ராஜ்யம் காப்பாற்றப்படுறதோ அந்த இடத்துல தான் சாஸ்திரம் படணும் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ சியாச்சலில் இராணுவ வீரர்கள்லாம் நிற்கிறாள், எதுக்கு அப்படின்னா நாமெல்லாம் இங்கே உட்காந்து நிம்மதியாக ராமாயணம் கேட்கணுங்கிறதுக்காக தான் அவள் அங்கே பணியிலையும் வெயிலையும் நிற்கிறாள். அந்த மாதிரி நம்ம சேனைகள்லாம் நல்லா இருக்கா, ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்கியா, ஏரியாவெல்லாம் அந்த பார்டர்லாம் நல்லா சேஃபாக வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குற. யானைகள்லாம் நல்லா இருக்கா நம்ம மாதிரி? ஏன்னா யானைப்படை ரொம்ப முக்கியமான ராஜா காலத்தில் அந்த யானைகள்லாம் நல்லா வச்சுருக்கியா? சுரங்கப்பாதை பத்திரமா வச்சுருக்கியா? ஏன்னா ட்ரெயின்லலாம் போகிறச்சே எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு. சாதாரணமாக நம்மளாம் நம்மளுக்கே இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கிறச்சே, ராஜாவை கொல்றதுக்குன்னு எவனா இந்த திடீர்னு வந்தான்னா தப்பிச்சு போகிறதுக்கு சுரங்கப்பாதையெல்லாம் தேவைப்படும். அந்த சுரங்கப்பாதையெல்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு கேட்குற. இன்னொன்று முக்கியமான விஷயம், எம்ப்ளாயிக்கெல்லாம் சேலரி ஆன் டேட் கொடுக்குறியா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒழுங்காக சம்பளம் 1ஆம் தேதி தான் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ராமரோட பாலிசி. ஏன் அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, 10ஆம் தேதி கொடுப்பேன், 15ஆம் தேதி கொடுப்பேன், பாதி சம்பளம் தான் கொடுப்பேன் அப்படின்னா அந்த எம்ப்ளாயிக்கு வேலை செய்யறதுக்கு பிடிக்காமல் போயிடும். பிடிக்காமல் போய் சோம்பேறித்தனம் வந்துடும்,
அந்த சோம்பேறித்தனத்தினால வர லாஸு, இப்போ சம்பளத்தை தட்டி போட்டு இருக்கிற லாஸை விட ஜாஸ்தியாக இருக்குமா? இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டில் வர விஷயம். இதெல்லாம் ராமன் வந்து எம்பிஏல பெரிய கோல்டு மெடலிஸ்ட் போல இருக்கு, அதனால் இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம நாட்டில் அயோத்தியாவில் ஸ்திரீகள் பாதுகாப்பாக இருக்காளா? ஏன்னா ஸ்திரீகள் பாதுகாப்பாக இருந்தால் தான் அந்த நேஷன் வந்து ரொம்ப ப்ரைடாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல விதத்துலேயும் பார்ப்பான். ராத்திரி ஆச்சுன்னா இந்த ஊரில் நடக்கவே முடியாது, சில ஊர்லாம் இருக்குது ஃபாரின்லாம் ராத்திரியில் பகல்லையே, ஏன்னா கேங்ஸ்டர்னு சில பேர் சுற்றுவா, செயின் அறுத்துன்னு போவா, கண்ணை காமிச்சு இதை கூட அதை கொடுன்னுவான். அது மாதிரி அந்த மாதிரி இருக்காமல் நம்ம தேசத்தில் ஸ்திரீகளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கியா, அங்கங்கே போலீஸ் பேட்ரோல்லாம் போட்டு வச்சுட்டு அவளை பாதுகாக்கிறியா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கடுத்த முக்கியமான விஷயம், நம்ம ஊரில் பயிரிடுதல் விளைச்சல்லாம் நல்லா நடக்கிறதா? ஏன்னா விளைச்சல்னால தான் ரைஸ் போல் ஆஃப் இந்தியான்னு ஏன் சொல்கிறோம் தஞ்சாவூர் அப்படின்னா, உலகத்துக்கே அங்கேருந்து தான் சாதம் போகிறது, சாதம் அரிசிங்கிறது அங்கேருந்து தான் போகிறது. அப்போது அதுலேருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் நிறைய பைசா பார்க்கலான்றது இல்லாமல் அடுத்த வாரம் சோறு போடுறோம் இந்தியா அப்படின்ற பெருமையோடு நம்ம சுற்றலாம். அந்த மாதிரி நம்ம அயோத்தியாவில் விளைச்சல்லாம் நல்லா நடக்கிறதா, அக்ரிகல்ச்சர் நல்லா நடக்கிறதா அப்படின்ற, இப்போ இவ்வளோ கேள்வி, இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது கேள்வி, சமயம் இல்லைன்றதுனால சுருக்கி சுருக்கி சொல்கிறேன். இப்போ இந்த கச்சின் சர்க்கம் அப்படிங்கிறது அயோத்தியா காண்டத்திலே பெரிய சர்க்கம். அப்போது கேள்வி, இவ்வளோ பெரிய கேள்வி இருந்ததுன்னா பதில் அதை விட பெருசாக இருந்தாங்கன்னு மார்க் போடும், 14 மார்க் கொஸ்டின் அப்படின்னா 14 மார்க்குக்கு 16 லைனாக பதில் இருக்கணும். அயோத்தியா காண்டத்திலே பெரிய சர்க்கம் கச்சின் சர்க்கம், அதுக்கு அடுத்த சர்க்கத்தில் பதில் சொல்ல போகிறேன். அப்போ பதில் சொல்ல போகிற சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் இருக்கிற கச்சின் சர்க்கத்தை விட பெருசாக இருக்கணும்னா இல்லை, அயோத்தியா காண்டத்திலே இருக்கிற சின்ன சர்க்கம் கச்சின் சர்க்கத்துக்கு அடுத்த சர்க்கம் பதில் சொல்ல போகிற சர்க்கம். என்ன அப்படி பதில் சொன்னார் அப்படின்னா, இவ்வளோ கேட்டேடே அண்ணா, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா, நான் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ராஜாவாக இருந்து பண்ண வேண்டிய விஷயம் இது அப்படின்னு சொல்கிற சொல்ல உடனே இதை சொல்லி முடிச்ச கையோட, உங்களையே நினச்சிண்டு உங்களையே புத்தியில் இருந்துட்டு திரும்பி அந்த புத்தியை வெளில வர முடியாமல் உங்கள் அப்பா காலகத்தியை அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னார் ராமனுக்கு. ராமன் மூர்ச்சையாகி கீழே விழுந்தார். கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் திருப்பி எழுந்து அழற, நசசாக ஈக்ஷிதும் பதிம் அப்படிங்கிற சீத்தையால் சீத்தை அழற, மாமனார் மேலே அவ்வளோ பக்தி சீத்தைக்கு, போனால் போய் தொலைகிறதுன்னு இல்லாத மாதிரியான மாமனாராம் தசரதர், சீதையும் மாமனார் மேலே அவ்வளோ பக்தியோடு இருப்பாளாம். அந்த சீத்தை வந்து அழுதுகிட்டே ராமனை பார்க்க முடியலையாம், ஏன்னா கண்ணில் அவ்வளோ ஜலம் வந்து ஹஸ்பண்டை பார்க்க முடியாத அளவுக்கு அழறா. ராமன் உடனே சொல்கிறாராம், சீதே மிருதஸ்தே ஸ்வசுரஹா, சீதை மாமனார் இல்லாத குழந்தைய ஆகிட்டே மணி அப்படிங்கிற, பித்ருஹீனோ ஸ்ரீ லக்ஷ்மணா, அப்பா இல்லாத பிள்ளைய ஆகிட்டே லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மணர் பார்த்து சொல்கிறாராம். ஏன் இவருக்கும் தான் அப்பா போயிட்டார், ஆனால் லக்ஷ்மணர் பார்த்து உங்கள் அப்பா போயிட்டா இருப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நாளைக்கு உபன்யாசத்தில் பதில், ஒரு ஒரு உபன்யாசத்துலேயும் கேள்வி பதில்ன்ற மாதிரி, அப்போ தான் எல்லோரும் வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. அதனால் நான் இவருக்கு ஏன் அப்பா, இவருக்கும் தான் அப்பா போயிட்டார், நம்ம அப்பா போயிட்டாருன்னு சொல்லணும், ஆனால் பித்ருஹீனோசி லக்ஷ்மணா, அப்பா இல்லாத குழந்தையாகிட்டடா லக்ஷ்மணா அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அப்பாவுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பரதனே பண்ணிட்டார், இருந்தாலும் தான் பண்ண வேண்டிய தர்ப்பணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற நதியில் போய் ஸ்நானம் பண்ணி தர்ப்பணங்கள்லாம் பண்ணுற, அயோத்தியா மக்கள்லாம் கதறினான். இன்றைக்கும் இந்த சித்திரக்கூட்டத்தில் போய் முதல் தர்ப்பணம் ராமன் அங்கே தான் பண்ணுறாருன்றதுனால தர்ப்பணங்கள் நிறைய பேர் அங்கே போய் பண்ணுவாள், அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி அயோத்தியா மக்கள்லாம் இதை பார்த்துட்டு கதறினான். அப்புறம் பரதன் ராமன் சம்வாதம், அவள் ரெண்டு பேருக்கு கான்வர்சேஷன் நடக்கிறது, யாரான திருப்பி இப்போ எல்லாரும் எதுக்கு வந்திருக்கா ராமனை பார்க்கறதுக்கு, ராமனை திருப்பி ராஜ்யத்துக்கு ஐஷன் போனான்றதுக்காக, ஒருத்தர் அதை பற்றி பேசவே இல்லையா, ஏன் அப்படின்னா சமுத்திரம் மாதிரியா ராமன், சமுத்திரம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அதோட டெப்த்து நினச்சா பயம் வந்துடும், சமுத்திரத்து நடுக்கடலில் போட்டில் போனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், 4 பக்கமும் கரையே தெரியல அப்படின்னா பயம் வந்துடும், பயம்ன்றதை தாண்டி பாடியிலேயே ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஏற்படும், 4 பக்கமும் அந்த உப்பு வாசனை அடித்து அடித்து நம்மளுக்கு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும், எஸ்கலேட்டர் ஏறதுக்கே சில பேர் தலை சுற்றுறது, சமுத்திரத்தை பார்த்தா என்ன ஆகும், அந்த மாதிரி ராமன் சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கிட்ட இப்போ என்னத்தை பேசுறது, என்ன பேசி இவர் அழைச்சிட்டு வர்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கவலைப்பட்டுருக்கா. பரதன் பார்த்தேன், ஒருத்தர் பேசணும்னு இந்த வசிட்டரில் கம்மனே இருக்காரு, இவர் ஏதாவது பேசி தொலைப்பாரா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு, சரி நம்மளுக்கு தான் காரியம் ஆனோம், நம்மளே போய் பேசுவோம் அப்படின்னு ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு போய் ராமன் கிட்ட பேசினாராம் பரதன்.
என்ன பேசினார் அப்படின்னா, முதல்ல போய் நமஸ்காரம் பண்ணாராம். நமஸ்காரம் பண்ணோடனே ராமன் பூர்வ பாஷை, பாப்பா என்னப்பா சமாச்சாரம் சொல்லுப்பா அப்படின்னு ராமர் கேட்குற கேட்ட உடனே, நான் கேட்கறதுலாம் ஒரே விஷயம்தான், என்ன அப்படின்னா, தஸ்யமே தாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்தும் அருகசி, உங்களுடைய சேவகன் வந்திருக்கேன், என்ன நான் என்ன கேட்க போறேன், நீங்களே ராஜ்யத்துக்கு வந்து ஆளுக்கோ. இந்த ராஜ்யம் அப்படிங்கிறது ரங்கநாதனோட சொத்துன்னு அம்மா சொல்லியிருக்காளோ இல்லையோ, அந்த ரங்கநாதனுடைய சொத்தை நீங்கள் கைங்கரியம் பண்ணுங்கோ இவாளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. அப்புறம் உடனே ராமன் என்ன வந்துட்டு வரேன்னா, சரி நீனு இழிச்சிட்டு வர ஆசாமி என்ன, இல்லை இல்லை அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், நாம் எல்லாரும் சேர்ந்து அப்பாவை சத்தியத்தில் வச்சுருக்கணும், அதனால் நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், நீயும் ராஜாவாரு நானும் ராஜாவாக இருக்கேன், நம்ம ஒரு பாலிசி போட்டுப்போம். இந்த என்ன பாலிசி அப்படின்னா, என்னடா இது ராமன் சத்தியத்தில் இருப்பார் நீ இப்போ தான் சொன்னீங்கோ, நீயும் ராஜாவாரு நானும் ராஜாவாக இருக்கேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ராமனே சொல்கிறேன், ரொம்ப ராஜா பரத பவ ஸ்வயம் நரானா, நீ ராஜாவாக இருப்பா பரதா யாருக்கு அப்படின்னா, அயோத்தியா ஜனங்களுக்கு நீ ராஜாவாக இரு, அப்போ நான் அப்படின்னு ராமன் சொல்கிற. அப்போ நீங்கள் அண்ணா அப்படின்னு பரதன் கேட்ட உடனே, நானும் ராஜாவாக இருக்கேன் யாருக்கு அப்படின்னா, வன்யானா மகமபி ராஜனான் மிருகானாம், இங்கே காட்டில் வசிக்கிற மிருகங்களுக்கு நான் ராஜாவாக இருக்கேன், கச்சத்துவம் புறவரமத்தியசம் பிரதிஷ்டா, சந்தோஷமாக போப்பா நானும் ராஜாவாக தான் இருக்கேன் நீ நினச்சின்னு சந்தோஷமாக போ, நானும் சந்தோஷமாக இருக்கேன் நானும் ராஜாவாக, வனத்தில் இருக்கிற மிருகங்களுக்கு ராஜாவாக இருக்கேன், நானும் தண்டகாவனம் தண்டகாவனம்னு டென்ஸ் ஃபாரஸ்ட் சொன்னேனோ இல்லையோ அந்த வனத்துக்கு நானும் போகிறேன் அப்படின்னு ராமன் சொல்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் அப்போ பரதன் கேட்குறாராம், ராஜான்னு இருந்தால் மந்திரின்னு ஒருத்தர் இருக்கணுமே அப்படின்ன உடனே ராமன் சொல்கிறார், உனக்கு சத்ருகன் மந்திரி அதாவது அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர், எனக்கு லக்ஷ்மணன் அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டராக இருக்கேன் நானும் ராஜாவாக இருக்கேன் அப்படின்னாராம், உனக்கு அயோத்தியா மக்கள் எனக்கு காட்டில் இருக்கிற மிருகங்கள் பட்சிகள் எல்லாத்துக்கும் நாராஜன், உனக்கு வெண்கொற்ற குடை எனக்கு இந்த மரத்திலேருந்து வழங்கக்கூடிய நடல் அப்படின்னாராம், உனக்கு அயோத்தியா ராஜ்யம் எனக்கு வனராஜ்யம் அதனால நீ சந்தோஷமாக போயிட்டு வாப்பா அப்படின்னாராம். இருந்தாலும் பரதனுக்கு இப்படிலாம் சொன்னால் ஒத்துப்பான் அண்ணன், ராமனே வந்தாதான் ஒத்துப்பான்னு இருக்கிறப்போ நீயும் ராஜா நானும் ராஜான்னு பேசலாம் வேலைக்காகல. அங்கே இருந்தவரையே ஜாபாலின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த ஜாபாலிங்கிறவர் வந்து தர்மத்திலேருந்து பேசினா ராமனை கூட்டிட்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் உடனே நாஸ்தீகம் பேச ஆரம்பித்தார், இப்போ பேசுகிற ஆளுக்கெல்லாம் முன்னோடி ஜாபாலிங்கிறவர், இப்போ கருப்பு சட்டை போட்டுன்னு சுத்தராளே அந்த கட்சிக்கார ஆளுக்கெல்லாம் காட் ஃபாதர் ஜாபாலிங்கிறவர். அவர் என்ன பேசினார் அப்படின்னா, தர்மம் தர்மம்னு பேசிகிட்டு இருக்கியே ராமா, தர்மம்னு ஏதாவது ஒன்று உண்டான்னு, ஏதாவது தர்மம்னா நம்ம மைக்கு மாதிரி ஒரு வஸ்துவாக இருக்குது பார்க்கறதுக்கு முடியுமா தர்மம்னா, தர்மம் தர்மம்னு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன் என்ன இது அப்படியே கேட்கிறார் அவர். ஏன்னா ராமனை எப்படியாவது அழிச்சிட்டு வரணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரீத்தி, அதனால அப்படி பேசுகிறார். அன்னசிய உபத்திரவம் பசிய தர்மம்னு சொல்லிட்டு இந்த எல்லா ராத்திரியும் பாரு தேவசோமம் ஒன்று பண்ணுறா, இருக்கிறப்போ ஒருத்தன் வந்து பால் கொடுக்க மாட்டேங்கிறானா, போனதுக்கப்புறம் உருண்டை உருண்டையாக சாதம் பண்ணி போட்டு பக்ஷணம்லாம் பண்ணி போட்டு சொச்சியப்பம் சுய்யம் எல்லாத்தையும் பண்ணி போடுறா பாரு உபத்திரவம் இதெல்லாம் இப்படி எடுத்துக்கோராமா, இருக்கிறச்சேவே அப்பா ஊருக்கு டெல்லிக்கோ பாம்பேக்கோ போகிற, அப்படி போகிறச்சே இங்கே அப்பா கிளம்பிட்டேருந்ததுனால அப்பாவுக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு கூட்டு சாதம் போட்டால் டெல்லியில் இருக்கிற அப்பாவுக்கு பயிர் ஃபுல்லாக இருந்தான்னு இல்லையே, அப்போது என் லோகத்தை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா இங்கே அவருக்கு சாதம் போட்டால் அவருக்கு பயிர் ஃபுல்லாகுமான்னு என்ன இது நியாயம், இந்த புஸ்தகங்கள்லாம் பிராமணா எழுதி வச்சிருக்கா அவளுக்காக எழுதி வச்சிருக்கா, கிரந்தாக மேதாவி கிருத்தாக இதெல்லாம் அவள் வைத்துக்கொள்றதுக்காக எழுதிய புஸ்தகம் தர்மசாஸ்திரம் வேதம்ங்கிறதெல்லாம் நீ அதெல்லாம் நம்பாத, பிரத்யக்ஷம் எத்ததா திஷ்ட பரோட்சம் பிரிட்டதக்குரு, பிரத்யக்ஷத்தில் என்ன இருக்கோ அதை நம்பு, இந்த வேதத்தில் இருக்கு தர்மம் சத்தியம்ன்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத வஸ்து, கண்ணுக்கு தெரிஞ்சதை நம்புப்பா, ராஜ்யம் இருக்கு ராஜ்யத்தை ஆளுன்னு சொல்லி கூப்பிட்டான்னா வந்து ஆளுவியா அதை விட்டுட்டு தர்மம் சத்தியம்னு லூசு மாதிரி பண்ணாத்தின்னு இருக்கியே அப்படின்னு ஜாபாலி கேட்குறாரு. கேட்ட உடனே அது அது சொல்றது இல்லாமல் இன்னொன்று சொல்றார், ரிணம் கிருத்வா கிருத்தம் பிபே, கடனை வாங்கியாவது நெய்யை சாப்பிடணும், கடனை திருப்பி கொடுக்கலாம் பாபமாச்சே, பாபமாது புண்ணியமாது, நெய் இல்லாத சாப்பிட்றத விடவாட பெரிய பாபம் உண்டு லோகத்தில், அதனால நெய்யை வாங்கி சாப்பிட்ணும், கடனை வாங்கி நெய்யை குத்தின்னு சாப்பிட்ணும், கடனை திருப்பி கேட்டால் இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும் அப்படின்னாராம் ஜாபாலி. ராமனுக்கு ரொம்ப கோபம் வந்தது, என்ன அப்படின்னா, இத்தனை நாள் நீங்கள் பேசுகிறீங்களே மகா புத்திசாலித்தனமாக, உங்களை எப்படி எங்கள் அப்பா சபையில் வச்சுட்டு இருந்தார் மினிஸ்டராக, உங்களை முதல் நாளே தூக்கி இருக்கணும் அப்படின்னாராம். ஜாபாலிக்கு தூக்கி வாரி போட்டுது.
இப்போ நீங்க பேசினது என்னவோ ரொம்ப ஞானத்தோட பேசுறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் இருக்கிறதுலே அபத்தமான விஷயம். பைத்தியம் தான் இந்த மாதிரி பேசுறீங்க. என்ன பைத்தியம்னு நீங்க சொன்னீங்க, நீங்க தான் இருக்கிறதுலே மென்டல் அப்படின்னு என்ன அப்படின்னா, பெரியவாள்லாம் நீங்க சொன்னீங்க இந்த கிரந்தங்கள்லாம் அவாவா வயிற்று குழப்புக்காக எழுதி வச்சிருக்கா அப்படின்னா, இப்போ பிராமணா தான் இந்த கிரந்தத்தெல்லாம் எழுதியிருக்கான்னு உண்டு. சில பேர் வேற ஜாத்தியில் இருக்கிறவாளும் எழுதி வச்சிருக்கா கிரந்தங்கள்லாம், கிரந்தங்கள்லாம் புக்ஸு. அந்த புக்கை அவாயே ஃபாலோ பண்ணணும். அவா மற்றவாளுக்கு எழுதி வச்சிருக்கா அப்படின்னா, மூணு மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு புக்கில் எழுதி வச்சிருக்கான்னா, அவளுக்கு அதனால என்ன வயிற்று குழப்பு ஏற்படுறது? அவளே மூணு மணிக்கு எழுந்துக்கிறா, ஏகாதசின்னா ஜலம் கூட இருக்காம, ஜலம் கூட சாப்பிடாம உபவாசமா இருக்கா. அப்போ அதுலேருந்தே தெரிய வேண்டாமா அவள் வயிற்று குழப்புக்காக எழுதுற அந்த புஸ்தகங்கள்லாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த தர்மம் சத்தியம்லாம் நம்பாத அப்படின்னு சொன்னீங்களே, தர்மம் சத்தியம் இல்லாத சொசைட்டி எவ்வளோ கஷ்டப்படும் உங்களுக்கு தெரியாது. என்ன அப்படின்னா, தர்மம் சத்தியம் அப்படின்னு இல்லைன்னா எவன் வேணா எவன் பொண்டாட்டி எவனா வச்சுக்கலாம் அப்படின்னு ஏற்படும் தர்மம் சத்தியம் இல்லாத சொசைட்டியில். ஏன்னா அதுதான் தர்மம் சத்தியம்ன்றதெல்லாம் அவளுக்கு கிடையாது. இன்னொருத்தன் பொண்டாட்டி எனக்கும் பொண்டாட்டின்னு இருந்துட்டு போகலாம், இன்னொருத்தனுடைய நகையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு இதனால பாபம் வருது அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஏதாவது தர்மம் சத்தியம்லாம் நான் நம்பாத ஆளியா, நான் வந்து திருடுவேன், என்ன வேணா பொய் சாட்சி சொல்லுவேன் கோர்ட்டில், உன் வீட்டையே சூறையாடுவேன், உன் காத்துல இருக்கிற வாடெல்லாம் கொலை பண்ணுவேன், என்ன வேணா பண்ணுவேன், ஏன்னா தர்மம் சத்தியம் தான் இல்லையே அப்படின்னு. அதனால தான் தர்மம் சத்தியம்லாம் நம்ம நாட்டில் இன்றைக்கும் இருக்குது. நம்ம நாட்டில் இத்தனை ஜனத்தொகை இருக்குது, அத்தனை ஜனத்தொகைக்கு போலீஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ போட்டாலும் போராது. அப்போ அவாவா சத்தியத்திலையும் தர்மத்திலையும் இருக்கா? ஏன் அப்படின்னா, கோவிலுக்கு ஒரு மாமி வந்திருக்கா, இன்னொரு மாமி வந்திருக்கா, அந்த மாமி கழுத்தில் ஒரு வைர நெக்லஸ் இருக்குது, அதை எடுத்துட்டு திருடி போனோன்னு நம்மளுக்கு தோணலையே. ஏன் அப்படின்னா, தர்மத்திலையும் சத்தியத்திலையும் நாம் இருக்கிறதுனால தோண வைக்கல பெருமாளுக்கு. இத்தனை வரைக்கும் ராமன் நம்மளுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரணும்னே பண்ணலை. அப்போ தர்மம் சத்தியம்ன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம்ன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஃபாரின்லலாம் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை நாம் கொண்டாடுறோமே, அங்கே இருக்கிற சில விஷயத்தை நாம் பார்க்கணும். அங்கே தர்மம் சத்தியம்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கே நாலஞ்சு வைஃப் இருக்கலாம், நாலஞ்சு தடவை கல்யாணம் பண்ணிட்டவ ஒரு ஸ்திரீ அஞ்சாவதோ ஆறாவதோ இன்னொரு ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளுக்கு பிறந்த குழந்தையெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, அந்த குழந்தையெல்லாம் நடு ரோட்டில் பிச்சை எடுக்கும் போர்டு போட்டுட்டு, எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, நான் நடு ரோட்டில் நான் அனாதை, எனக்கு பிச்சை போடுங்கன்னு போர்டில் இன்றைக்கும் ஃபாரின்லேயும் நடக்கிற விஷயம். ஏன் அப்படின்னா, தர்மமும் சத்தியமும் அங்கே இல்லை. அதனால் அப்படின்னா அந்த இனமே அழிஞ்சிட்டு வரப்போகிறது. அதனால தான் இப்போ கொரியான்னு நினைக்கிறேன், அந்த கண்ட்ரியில் டைவர்ஸ் ஜாஸ்தி, அத்தனை பேர் கல்யாணம் ஆனால் உடனே டைவர்ஸ் அப்படின்றது. நம்ம நாட்டில் குறைச்சல்னால் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட மாட்டேன். இப்போ ஏன்னா இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோட தாக்கத்தினால நம்ம நாட்டிலையும் அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படி அந்த கொரியான்னு நினைக்கிறேன், அந்த கண்ட்ரியில் இப்போ என்ன ரூல் போட்டுட்டாங்கன்னா, டைவர்ஸ் ஆகணும்னா குறைஞ்சது ஒரு வருஷமான சேர்ந்து இருக்கணும் அவள் ரெண்டு பேரும் அப்படி. ஏன்னா கவர்மெண்ட் பயம் வந்துடுது, நாட்டில் யாருமே தம்பதியாக இல்லைன்னா ஃபாரின்காரன்லாம் நம்ம மாத்திர ஒரு 60 கல்யாணம் 80 கல்யாணம்னு ஆச்சரியப்படுவோம். எப்படி அப்படின்னா, 60 வருஷம் 80 வருஷம் ஒரே குடும்பம் ஒன்றாவே இருந்திருக்கீங்களா அப்படின்னு வாடம். அந்த மாதிரி சத்தியம் தர்மம் இருக்கிறது இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும். அதனால் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன முக்கியத்துவம்னு ராமன் விளாசர ஜாபாலியை போட்டு உடனே வசிஷ்டர் நடுவில் உள்ள வந்து, ஐயோ ராமா ஜாபாலியை திட்டாத, ஜாபாலிரமி ஜானியதே லோகசியாசிய கதாகதம், ஜாபாலிக்கும் தெரியும்ப்பா தர்மம் கிர்மம்லாம், அவரும் அத்தியனம் பண்ணவர் தான், வேதம்லாம் தெரிஞ்சவர் தான், அவரும் 3 வேளை சத்தியாவதனம் பண்ணுறவர் தான், கோவிலுக்கெல்லாம் போகிறவர் தான், ஏன் இப்படி பேசினார் அப்படின்னா, உன்னை எப்படியான அழிச்சிட்டு வரணுங்கிறதுக்காக பேசினார் அப்படின்னு ராமன் கிட்ட சொல்கிறார். ஆனால் ராமன் திருப்பி சொல்கிறார், லக்ஷ்மீஸ் சந்திராதபே யாத்வா ஹிமமான்வா ஹிமம் தியஜேது, இந்த சந்திரன் தன்னோட குடுமையை விட்டாலும் விடலாம், ஹிமவான் ஹிமாலயா பர்வதம் தன்னோட கூலிங்கை விட்டாலும் விடலாம், அதியாத சாகரோ வேளாம், சாகரம் சமுத்திரம்ங்கிறது ஒரு எல்லைக்கு தாண்டி வரமாட்டேங்கிறது. ஏன்னா அதுக்கிட்ட அவ்வளோ ஜலம் இருந்தோம், அது ஒரு சத்தியத்திலையும் தர்மத்திலையும் நிற்கிறதுனால அது ஒரு கரையில் நிற்கிறது, அது கூட ஒரு சமயத்தில் சுனாமின்னு வெளில வரலாம், ஆனால் நான் பிரதிஜாமகம் விதோ, நான் எங்கள் அப்பாவுக்கு பண்ண பிரதிஜையிலேருந்து மீற மாட்டேன் அப்படின்னு ராமன் சொல்லிட்டார். அப்போ பரதன் பார்த்தார், என்னடா அது தர்மம் சத்தியம்னு பேசினாலும் வேலைக்காகலை, தர்மம்னு ஒன்று இல்லை சத்தியம்னு ஒன்று இல்லைன்னு பேசினாலும் வேலைக்காகலையே ராமர்கிட்ட அப்படின்னு சொல்லி, சாகும் வரை உண்ணா விரதம்,
இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளாம் பரதம் தான் முன்னோடி. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் சாப்பிட்டு வந்து சாகும் வரை உண்ணாவிரதம்ங்கிறா, அடுத்த நாளே போய் சாப்பிட்றா, அடுத்த நாளே இல்லை அந்த சமயத்திலே அவளுக்கு ஜூஸு கீஸ் எல்லாம் வருது. ஆனால் பரதன் இருக்கிற சாகும் வரை உண்ணாவிரதம் நிஜமான சாகும் வரை உண்ணாவிரதம். அப்படி உட்கார போகிறார் அந்த தர்பத்தை போட்டுட்டு, அண்ணா திருப்பி ராஜ்யத்துக்கு வர வரைக்கும் நான் இங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பேன். அப்படி உட்கார போனவுடனே ராமன் பிடிச்சி தடுத்துட்டேனான். தடுத்துட்டு இந்த சாகுமறை உண்ணாவிரதம்லாம் பிராமணனுக்கு தான் பா, நம்ம க்ஷத்ரியாள், க்ஷத்ரியாள்னா நம்மளோட பராக்கிரமத்தினால தான் எல்லாத்தையும் ஜெயிக்கணுமே தவிர, இந்த ஐயங்கார் ஐயர் மாதிரி நடுரோட்டில் சாகுமறை உண்ணாவிரதம் இருப்பேன்லாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாராம். சரி, அப்போ பரதன் பார்த்தாராம், நீர் வரமாட்டேன் ராஜ்யத்துக்கு, ராமன் நீங்கள் வரமா வரப்போறது இல்லை, அப்போ நான் எப்படி ராஜ்யத்தை ஆளுவேன், என்னால் ஆள முடியாது அப்படின்னு. அப்போ ராமன் அப்படி சேவிக்கு நமஸ்காரம் பண்ணுறச்சே, ராமன் காலில் திருவடியில் ரெண்டு பாதுகையை பார்த்தாராம். அந்த பாதுகையை பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு, ஓகே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. அதிரோஹாரிய பாதாபியான் பாதுகே ஹேம பூஷிதே ஏதேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா. அந்த பாதுகையை பார்த்து சொன்னாராம், எனக்கு இந்த பாதுகையை கொடுக்கோ, இதை வச்சுட்டு நான் ராஜ்யம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த ரெண்டு பாதுகையிலும் யோகக்ஷேமம், லோகத்துக்கே நிறைய நல்லது பண்ண போகிறது அப்படின்னு சொன்னாராம். உடனே பெருமாள் அந்த பாதுகையை கொடுக்குறார். இந்த விஷயம் குழந்தை தானே பரவாயில்ல. இந்த இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஆழ்வார் சொல்றச்சே, மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் வானோர் வாழ அப்படிங்கிற தமிழ் கொஞ்சம் ஈஸியாக புரியலாம். என்ன அப்படின்னா, ராமனை வர ராமன் தான் வந்தாகணும்னு இருந்த பரதன் பாதுகையை கொடுக்கோ, பாதுகையை வச்சு காம்ப்ரமைஸ் ஆகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால்தான் புரியும். நம்மளுக்கு 10,000 ரூபா பணம் வேணும் அப்படிங்கிறப்போ, 20,000 ரூபா உள்ள செயினையோ நெக்லஸையோ அடமானம் வச்சாலும் 10,000 ரூபா கொடுப்போம். அப்போது ராமன் வரணும்னு எதிர்பார்த்த பரதன் பாதுகை கொடுத்தவொடனே சந்தோஷமாய் காம்ப்ரமைஸ் ஆகி திரும்புகிறான் அப்படின்னா, ராமனோட வசதி இந்த பாதுகைன்னு தெரியும் சொல்லியும், ஏன்னா பணையம் வச்சாரன் ராமன், நான் வரலப்பா எனக்கு பதிலாக இந்த பாதுகையை வச்சுட்டு ராஜ்யம் பண்ணு அப்படின்னு சொன்னப்பவே ராமரை காட்டிலும் வசதியானது இந்த பாதுகைன்னு தெரிஞ்சது. அதை தான் ஆழ்வார் சொல்கிறச்சு, மரவடியை, மரவடின்னா பாதுகை, மரவடியை தம்பிக்கு வான் பணையம் பணையம் வச்சாரன் ராமன், வான் பணையம் வைத்து போய் வானோர் வாழ அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்கிறார். இன்னொரு ஆழ்வார் சொல்கிறச்சே, பரதனுக்கு பாதுகமும் அரசும் இருந்து பாதுகா ராஜ்யத்தை கொடுத்தாராம். பரதனுக்கு பாதுகையை ரெண்டையும் கொடுத்தாராம். அந்த பாதுகையை ரெண்டையும் வாங்கிட்டார் பரதன். வாங்கிட்டு தன்னோட தலை மேலே வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறாராம். கிளம்பி ராமனை பார்த்துட்டே போகிறாராம். பாதுகையை தலை மேலே வச்சுட்டு ராமன் அப்படி திரும்பி பார்த்துட்டே, நம்மெல்லாம் சன்னதியிலேருந்து இப்படி வெளில வரோம்னா அப்படி திரும்பிகிட்டே வருவோம், பின்ன பின்பகுதியை காமிக்காமல் வருவோம். அந்த மாதிரி பெருமாளை பார்த்துட்டே இப்படி வராறான் பரதன். பரதன் போய் அயோத்தியாவில் போய் இனிமேல் வசிக்க மாட்டேன்னு சொல்லி அயோத்தியாவோட அவுட்ஸ்கர்ட்ஸ், அயோத்தியான்றது சிட்டி, சிட்டிக்கு வெளில நந்தி கிராமம்னு ஒரு இடத்துல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி, பாதுகைக்கு சத்திரசாமராதிக உபச்சாரங்கள்லாம் பண்ணி, பாதுகைக்கிட்டேயே எல்லாத்தையும் ஏதான ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரோம்னா பாதுகைக்கு அந்த ப்ராஜெக்டை காமிப்பாராம். காமிச்சு, நான் ராஜ்யம் பண்ணல, ராம பாதுகைகள் தான் ராஜ்யம் பண்ணுறது அப்படின்னு, இத்தனை யுகத்தில் இத்தனை வம்ச பரம்பரையில் மனுமாந்தாதா தசரதன் அஜன்னு இத்தனை ராஜாக்கள் ஆண்ட அந்த சிம்மாசனத்தில் ராமனுக்கு முன்னாடியே ராம பாதுகைகள் தான் ராஜ்யத்தை பார்த்துட்டு தான். அது இப்படி பரதன் ஒரு பக்கம் போகிற, பரதன் போனதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தெல்லாம் பாதுகை தான் நடத்துறதுன்னு சொல்லி வால்மீகி அந்த பக்கம் கேமராவை திருப்பிட்டு, இப்போ ராமன் பக்கம் கேமராவை திருப்புறார். ராமன் எப்படி பரதன் போகிறச்சே இருந்தார்னா, ராமன் சிரிச்சுட்டே பரதன் போகிறத பார்த்துட்டே இருந்தாராம். சிரிச்சுட்டுன்னா சாதாரணமாக அவர் எப்பயுமே இருக்கிற சிரிப்போட பார்த்துட்டே இருந்தாராம். பரதன் கொஞ்சம் தூரம் போய் கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போனதுக்கப்புறம் அழுதாராம் ராமன். என்னடா அது, பரதன் கேட்டு நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியலையே அப்படின்னு. ருதன் குட்டீன் சுவாம் பிரவிவேச ராமஹ, அழுதுட்டே திருப்பி தன்னோட ஆசிரமத்துக்குள்ளே போனாராம். இப்போ பாதுகா ராஜ்யத்தை பற்றி ஒரு 5 நிமிஷம் பாதுகா ராஜ்யத்தில் என்னென்ன பிரபாவம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பாதுகா ராஜ்யத்தில் நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாதுகையோட பிரபாவத்தை பார்ப்போம். பாதுகா ராஜ்யத்தில் தான் இந்த அயோத்தியா மக்கள் இந்த ராமாவதாரம் திருப்பி, இந்த ராமாவதாரத்தில் என்ன விசேஷம்னா, ராமனோட இருந்த புல்லு பூண்டு முதற்கொண்டு எல்லா ஜனங்களுக்கும் ராமன் சாந்தானிக லோகம்னு ஒரு வைகுண்டம், அதுதான் நம்ம சாதுமர பாசனம் சொல்கிறோமே, அன்று சராசரங்களை வைகுந்தத்தேத்தி. சராசரம்னா ராமனோட, ராமனோட சமகாலத்தில் என்னென்ன வஸ்துக்கள்லாம் இருந்ததோ, எலி இருந்தால் எலிக்கும் மோட்சம், பள்ளி இருந்தால் பள்ளிக்கும் மோட்சம், மனுஷா யார் யார் இருந்தாலும் அவளுக்கெல்லாம் மோட்சமா. ஏன்னா ராமன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்பி போகிறச்சே
எல்லாரையும் அழிச்சுட்டு போனானா. அதனால்தான் நாம் இன்னைக்கு சாத்மர பாசனத்தில் டெய்லியே இந்த கோயிலில் சொல்கிறா போல இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். அன்று சராச்சரங்களை வைகுந்தத்தேற்றி, இப்படி இவெல்லாம் வைகுந்தத்துக்கு ஏற்றினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவா என்ன ராமனையே டெய்லி நினச்சிட்டு இருந்தாளா, இல்லை பக்தி இல்லை சரணாகதி பரநியாசம் பண்ணாளா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா, 14 வருஷம் இவாள்லாம் பாதுகா ராஜ்யத்தில் இருந்தாலும், ராம பாதுகா ராஜ்யத்தில் இருந்ததுனால அவளுக்கு அவ்வளோ பெரிய பலன் கிடச்சிது அயோத்தியா மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராம ராஜ்யத்தில் கெட்டவாளுக்கு தண்டனை சரியாக வழங்கப்பட்டுதான்னு கேட்டால் தெரியல, ஆனால் பாதுகா ராஜ்யத்தில் வாலி அவ்வளோ அக்கிரமம் பண்ணிகிட்டு இருந்தான். வாலி வந்து நாளைக்கு பார்க்க போகிறோம் என்னென்ன அக்கிரமம் பண்ணால் நாளைக்கு, சரி நாளைக்கு இல்லை, அந்த வாலி பாதுகா ராஜ்யத்தில் தான் செத்து போனான். செத்து போனான்னா ராமன் கொன்னார். ஏன் அப்படின்னா, பாதுகா ராஜ்யம் நடக்கிறது, பாதுகா ராஜ்யத்தில் ஒருத்தனும் டெரரிஸ்ட்டாக இருக்கக்கூடாது, ராமராஜ்யத்தில் கூட டெரரிஸ்ட்டாக இருந்துட்டு போயிடலாம், ஆனால் பாதுகா ராஜ்யத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வாலி ராவணன்லாம் பாதுகா ராஜ்யம் பாதுக்க 14 வருஷம் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் தான் ராவணன் வாலி எல்லாம் கொல்கிறார் ராமன். அது மட்டுமா அப்படின்னா, ஏன் பாதுகா ராஜ்யத்தில் ஒரே இந்த நல்லதே நடக்காதா அப்படின்னு கேட்டால் நடக்கும். என்ன அப்படின்னா, பாதுகா ராஜ்யத்தில் தான் 14 வருஷத்தில் தான் சுக்ரீவனுக்கு தன்னோட ராஜ்யம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் விபீஷணனுக்கு லங்கா ராஜ்யம் கிடச்சிது பாதுகா ராஜ்யத்தில் தான். அது மட்டும் இல்லை, பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆனதுனால தான் ராமனுக்கே பட்டாபிஷேகம் ஆச்சு 14 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ பாதுகைக்கு எவ்வளோ பிரபாவம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, மேலே வரப்போகிற கதையில் ஒரு விஷயம், ராமன் சமுத்திரராஜனை நோக்கி தவம் பண்ணுறார். ஏன்னா சமுத்திரத்தை தாண்டி போகணும் அதுக்கு பாலம் போட்டுக்கிறதுக்கு. சமுத்திரராஜனுக்கு 3 நாள் தபஸ் பண்ணுற, சமுத்திரராஜன் வரவே இல்லை. வரவே இல்லை உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே ஆக்னேய அஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை எடுத்து சமுத்திரத்தையே வத்தடிக்கலான்னு பெருமாள் நினச்சிட்டார். அந்த அஸ்திரத்தை எடுத்து விட்டுட்டார். விட்டா அந்த சமுத்திரம் கொதிக்கிறது. இந்த மாதத்தில் வெந்நீர் போட்டால் எப்படி கொதிக்கும், அந்த மாதிரி சமுத்திரம் கொதிக்கிறது. வானத்தில் நட்சத்திரம்லாம் வந்து லைட்டாக இழந்துடுது, அதோட சோபையே இல்லாமல் எல்லாம் உலகமே ஒரு மாதிரி இருக்குது சமுத்திரத்தை இது பண்ணோம்னா. ஏன்னா இந்த நேச்சுரல் கலாமிட்டி அப்படிங்கிறது, இந்த சுனாமி வல்கானிக் கரப்ஷன்லாம் நேச்சுரல் கலாமிட்டி, அதெல்லாம் நடந்ததுன்னா அந்த அந்த இடம் வந்து நார்மலாக இருக்காது. இப்போ வால்கேனோ, அதாவது எரிமலை பழம்ப கொப்பளிக்கிறது அப்படின்னா அந்த ஏரியா பக்கமே யாரையும் போகக்கூடாது கவர்மெண்ட்டு, ஏன்னா அந்த ஏரியாவே ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி சுனாமி வருதுன்னா அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம், சுனாமி வரப்போகிறது எல்லாரும் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோ அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த சமுத்திரத்தை வரும். அந்த ஆக்னேயாஸ்திரத்தை போட்டு, ஆக்னேயாஸ்திரம் போட்டதுக்கு அந்த சமுத்திரம் ட்ரை ஆகிருக்கணும். ஆனால் இல்லையே, இன்றைக்கும் மெரினா போனால், மெரினாவோ ராமேஸ்வரமோ போனால் சமுத்திரம் இருக்கே அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டால், பரதன் இந்த பாதுகைக்கு பூஜை பண்ணுறானோ இல்லையோ, இந்த பூஜை பண்ணுறச்சே அபிஷேகம் பண்ணுறானோ அந்த பாதுகைக்கு, அந்த தீர்த்தம் இந்த சரையூர் நதியில் கலந்து கடலில் போய் கலக்கிறது தான். அந்த பாதுகையோட பிரபாவத்தினால அந்த பாதுகா ஜலம்ன்றது சமுத்திரத்தில் போய் கலந்ததுனால எப்பேற்பட்ட ராமன், அந்த ராமனே அஸ்திரம் போட்டால் கூட பாதுகையோடைய பிரபாவத்தினால அந்த சமுத்திரத்தை வத்தடிக்க முடியலை அப்படின்னு சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரம் அப்படின்னு 1000 ஸ்லோகம் பாதுகை, 2 கட்ட மரக்கட்டன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே 1000 பாசுரம் 1000 ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அந்த பாதுகைக்கு எப்பேற்பட்ட பிரபாவம் அப்படின்னு. அதே மாதிரி பரதனே ராமன் திருப்பி வரச்சே சொல்கிறான், இந்த தனகோஷம் தானிய கோஷம் அப்படின்னு இந்த கஜானாலாம் சொல்கிறாளே கவர்மெண்ட்டில், கவர்மெண்ட் கஜானால பைசாவே இல்லை ஃபண்டே இல்லைன்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி இல்லையா ராமராஜ்யத்தில் இல்லை பாதுகா ராஜ்யத்தில். திருப்பி ராமன் கிட்ட ராஜ்யத்தை பரதன் கொடுக்க வரச்சே, இத்தனை நாள் இருந்த வெல்த்தை இன்டு 10% பண்ணியிருக்கேன் பாதுகாயோட அனுகிரகத்தினால அப்படின்னு சொல்லி, பாதுகா ராஜ்யத்தில் 10,000 ரூபா இருந்ததுன்னா 10,000 × 10 நான் கணக்கில் வீக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க, 10,000 × 10 என்ன, அந்த அவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருந்து தான் ஒரு ஒரு நிதி கோஷம் தனகோஷம் தானிய கோஷம்னு நெல் 200 மூட்டை இருந்ததுன்னா இன்டு 10% பாதுகா ராஜ்யத்தில் எல்லாமே எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் தானா பாதுகா ராஜ்யத்தில், சம்பளம் கம்மி ஒன்று கிடையாது, இன்க்ரிமெண்ட் தானா பாதுகா ராஜ்யத்தில். ராமராஜ்யத்தில் அப்படி இருந்ததான்னு கேட்டால் இருந்தது, ஆனால் பாதுகா ராஜ்யத்தில் இன்டு 10 நம்மனா பாதுகைக்கு என்ன பிரபாவம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாதுகையுடைய பிரபாவம் என்ன அப்படின்னா, திரமிடோபனிஷன் நிவேச சூன்யான் அபிலக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன்னு அப்படின்னு சொல்லி தேசிகன் சொல்கிற பாதுகைன்றது யார் அப்படின்னா, ஆச்சாரியன் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ஷடாரின்னு பேர் நம்ம தலையிலலாம் வைக்கிறாள், அவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார் அப்படின்னு. அந்த நம்மாழ்வார் எப்படி அந்த பாதுகை மூலமாக நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னா, பெருமாள் நினச்சிப்பாரான் நாமெல்லாம் இப்படி போய் இந்த சைடில் நின்று பெருமாளை சேவிக்கிறச்சே
சே இவனா வந்திருக்கான், இவன் வேதமும் கற்றுக்கல திவ்ய பிரபந்தமும் கற்றுக்கல, என்ன தான் பண்ணான் இவன் காலத்தை மொத்தம் டிவி பார்த்துட்டே ஓட்டிகிட்டு இருக்கானே பெருமான் நினச்சி பாரான். ஆனால் இந்த ஷட்டாரிங்கிறவர் வந்து பாதுகாங்கிற பாதுகா தேவி அவன் அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது, நம்ம குழந்த அவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரா நீங்கள் அனுகிரகம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ நானே போகிறேன்னு சொல்லி சன்னதியிலேருந்து நம்ம தலைக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போகிறான்னா அந்த பாதுகைக்கு எப்பேற்பட்ட பிரபாவம், ராமனை காட்டிலும் ராம பாதுகை ஒசந்தது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, கடைசி காலத்தில் நம்ம பண்ண சரணாகத்தாலா இல்லைன்னா சாதாரண மனுஷா பரநியாசம் பண்ணிக்காதவாளுக்கு கடைசி காலத்தில் இந்த பாபங்கள்லாம் பண்ணியிருக்கிறதுனால யமகிங்கரர்கள் யமனோட யமன்கிட்ட வேலை செய்கிறவா நரகத்திலேருந்து ஒருவாளம் வந்து கண்ணா பின்னான் திட்டுவாளாம் நம்மளை, நீ எல்லாம் எதுக்கடா உயிரோடு இருக்க தன்னாழிக்கு வா கிளம்பு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போவாளாம். அதை சொல்கிறச்சே, வெஞ்சொலாளர் காலதூதர் வீசு பாசம் வந்தென்மேல் விழுந்தழிந்து யானையர்ந்து வீழ்வதற்கு முன்னம்மி அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும் அச்சுதா அப்படின்னார் தேசிகன். அந்த வெஞ்சொலாளர்கள் கடுமையாக பேசுவாளாம், கண்ணா பின்னான்னு நம்ம பேசுகிற கெட்ட வார்த்தையை கூட ஜாஸ்தியாக பேசுவாளாம். அவன் அப்படியெல்லாம் பேசி நம்மளை வா நரகத்துக்கு வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து நீ காப்பாற்றணும் அப்படின்னு தேசிகன் இன்னொரு இடத்துல சொல்கிற. அப்போ இந்த மாதிரி கூட்டின்னு போவாளாம், வந்து கூட்டின்னு படித்தே திட்டுறாளோ இல்லையோ அந்த திட்டெல்லாம் நான் கேட்கக்கூடாது, நான் வேற என்ன கேட்கணும் அப்படின்னா ரங்கநாதனுக்கு ரங்கநாத பாதுகைக்கு தன்னால் கைங்கரியம் பண்ணியிருக்கேன், அப்படி கைங்கரியம் பண்ணதுனால ரங்கநாதன் கிட்ட அத்தியந்த கைங்கரியம் பண்றவா பாகவதாள் என்னை வந்து வாங்கோ பெருமாளுக்காக சீவைகுண்டத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்க, பாதுகா சேவை பண்ணதுனால நீங்க பாதுகா சேவகர் வரணும் அப்படின்னு என்னை கூட்டின் போனோம்னு தேசிகன் கடைசி காலத்துல என்னை பாதுகா சேவகர்னு எல்லாரும் கூப்பிடணும் அப்படின்னு வேண்டிட்டார். அது மட்டும் இல்லை, சரி இந்த பாதுகா பிரபாவத்தை 9 நாள் ராமாயண உபன்யாசம் மாதிரி பாதுகா பிரபாவம்னு 9 நாள் போட்டால் சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டால் இல்லையா, ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா நிசேஷம் அம்பரதலம் எதி பத்திரிகா சாது அப்படிங்கிற இந்த பூமி அதாவது இந்த வானம் மொத்தம் ஒரு லெட்டர் பேடு, நம்மெல்லாம் லெட்டர் பேடு வச்சுருக்கோமே நோட் பேடு லெட்டர் பேடுன்னு, அந்த மாதிரி இந்த வானம் மொத்தம் லெட்டர் பேடாக இருந்து சப்தார்ணவி எதி பவித்ரி மஷீ பவித்ரி அப்படிங்கிற சப்தார்ணவி 7 சமுத்திரம் இருக்கு, அந்த 7 சமுத்திரத்தையும் இந்த ஓஷன்லாம் சொல்கிறச்சே 7 ஓஷன் சொல்கிறாள் இல்லையா, பசிபிக் ஓஷன் ஆர்க்டிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் சொல்லி 7 சமுத்திரம் சொல்கிறாள், அந்த 7 சமுத்திரத்தில் இருக்கிற ஜலத்தையும் மையா பண்ணி இந்த ஆகாசம் ஆகிற லெட்டரில் எழுதி, சரி எழுதுறதுக்கு ஒருத்தர் சொன்னாதானே எழுத முடியும் அப்படின்னா வக்தா சஹசிரவதனஹா அப்படின்னு சொல்லி சஹசிரவதனஹா புருஷஹா ஸ்வயஞ்சேத்து ஆதிசேஷனுக்கு 1000 தலை 1000 சுடர்வா இரவணைத்து இன்றான் அரங்கமா நகரமர்ந்தானேன்னு சொல்லி பெருமாள் சீவைகுண்டத்தில் 1000 தலை உள்ள ஆதிசேஷன் பாம்பு மேலே படுத்துட்டுருக்காராம், அந்த பாம்பு 1000 தலைனாலேயும் சொல்லி யாராவது எழுதினா கூட லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவகா ரங்கநாதனுடைய பாதுகை, ரங்கநாதன் தான் ராமன், ராமனுடைய பாதுகையை பிரபாவத்தை எழுத முடியும்னா அப்போ கூட எழுத முடியுமான்னு தெரியலங்கிறார் தேசிகன். எப்படி இப்பேற்பட்ட பெரிய ஸ்பேஸை கொடுத்து 7 சமுத்திரத்தையுமே மையாக்கி பேனால் மை வச்சு தோச்சி எழுதுறது, அந்த காலம் இந்த காலத்தில் தான் இந்த ஜெல் பென்னு பால் பென்னுலாம் வந்திருக்கு, அந்த காலத்தில் மையை தோச்சி எழுதுவா, அப்படி எழுதினாலும் ஆதிசேஷனே 1000 முகத்தினால பாதுகையோட பிரபாவத்தை 1000 முகத்தினாலையும் சொன்னாலும் எழுத முடியும்னு தோணலை, பாதுகையோட பிரபாவம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறா. சில பேர் சொல்லுவா எனக்கு இந்த குரு பெயர்ச்சி நன்னா இல்லை அதனால் குருவை பிரதட்சிணம் பண்ணணும்வா, சில பேர் சனிக்கிழமையான சனி பகவானை பிரதட்சிணம் பண்ணணும்னு சொல்லுவா, என்னவோ பண்ணிட்டு இருக்கா இல்லை பண்ணணும் தான் இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா ஆஸ்தீகம் வளரணும் இந்த நாட்டில், ஏன்னா வேற ஒரு கட்சி ஆண்டுன் இருக்குங்கிறப்போ நாம் இந்த மாதிரிலாம் கோயிலெலாம் சுற்றினாதான் கோயில் இடிக்காமல் இருப்போம், அதனால் அதெல்லாம் சுற்றணும். ஆனால் தேசிகன் என்ன சொல்கிறார், பாதுகை ரங்கநாத பாதுகை ராம பாதுகை இருக்கு, இந்த பாதுகை கிட்ட இந்த 9 கிரகமும் சேர்த்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், நாமெல்லாம் இப்போ வந்து கதை கேட்குற மாதிரி பாதுகையோட ஆணையை எதிர்பார்த்துட்டு இந்த 9 நவகிரகமும் இருக்கு, நவகிரக சுபாகிரக மண்டலி அப்படின்னு சொல்லி இந்த 9 கிரகமும் பாதுகையை பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கோம். சீவைகுண்டத்தில் ராம பாதுகரா ரங்கநாதனுடைய பாதுகையை கீழே வச்சிருவார், இந்த பாதுகையை அப்படி பிரதட்சிணம் பண்ணிட்டு இந்த 9 கிரகமும் இருக்கும். அதுலேருந்து என்ன தெரியறதுன்னா நம்ம ராம பாதுகையை ஆராதனம் பண்ணாலே நம்ம இந்த 9 கிரகமும் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கும், ஏன்னா ரங்கநாத பாதுகையை நம்மளும் பண்ணுறோம் அவனும் பண்ணுறான், அவனையும் நாம் பகச்சிக்கூடாது. எப்படின்னா கோயிலுக்கு ஒரு மாமா வர இன்னொரு மாமா வர அவரும் கோயிலுக்கு வரவர் நானும் கோயிலுக்கு வரவர்ன்றதுனால அவரோட சண்டை போட்டு பாடான்னு
அவரும் ஒரு பாகவதர் நானும் ஒரு பாகவதர் அப்படின்னு நினச்சிட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாடும். அந்த மாதிரி இந்த 9 கிரகங்களும் ராம பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணுறவாக்கிட்ட இந்த வம்புகிப்பெல்லாம் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு. சரி, இந்த பாதுகைன்னு ரெண்டு விஷயம் இருக்குது, இது என்ன அப்படின்னா ரெண்டு இருக்குது, ரெண்டும் ஒரே பாதுகையா இல்லை ரெண்டும் வேறு வேறு விஷயமா அப்படின்னா ரெண்டும் பாதுகை தான். ஆனால் ஒரு பாதுகை என்ன அப்படின்னா அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே ஒரு உருவம் எடுத்தால் எதுவோ அதுதான் ஒரு பாதுகை. அனுகம்பா, தயை, நம்ம மேலே தயை கிருபை பண்ணுறதுக்காக ஒரு பாதுகையும். இன்னொரு பாதுகை எதுக்குன்னா அனுகிரகம் மட்டும் பண்ணால் போருமான்னு, அனுகிரகம் பண்ணிவிட்டு இவன் தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக அனுகிரகமும் பண்ணுவேன், தப்பு பண்ணுவேன் தண்டிக்கவும் தண்டிக்கன்னு இல்லையா அந்த பாதுகை. ஒன்று அனுகிரகம் பண்ணுறதுக்கு, இன்னொன்று பொறுத்துக்கிறதுக்கு, நம்ம பண்ணுற தப்பெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு ரெண்டு பாதுகை அப்படின்னு சொல்லி பாதுகா சாஸ்திரத்தில் 1000 ஸ்லோகம் அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிட முடியுமான்னு பாதுகா சாஸ்திரம்னு எடுத்தால் அதுவே 9 நாள்லையும் சொல்ல முடியாத விஷயம் பாதுகைக்கு இருக்கிற பிரபாவம். அது மட்டும் இல்லாமல் பாதுகா சாஸ்திரத்தில் இன்னொரு ஆச்சரியமான ஸ்லோகம், இது கிருஷ்ணாவதார், கொஞ்சம் சப்ஜெக்ட் டைவர்ட் ஆகி போகிறேன், பாதுகா விஷயம்ன்றதுனால சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த கோகுலத்தில் மதுரையிலலாம் இந்த ஸ்திரீகள்லாம் சுற்றிகிட்டே இருப்பாள், கோபியர் கொஞ்சம் பிரமணம் அதனால் கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் திடீர்னு இந்த அவர் கொஞ்சம் சாடிஸ்ட். எப்படி அப்படின்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு காணாமல் போவோம், இவாள்லாம் கொஞ்சம் ஏமாந்து கதறட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஆள் கிருஷ்ணன். ராமன் அப்படி கிடையாது, அதனால தான் மனத்திக்கினியான் அப்படின்னு ராமன் ஆண்டாள் சொன்னான். என்ன தான் கிருஷ்ணனை லவ் பண்ணாலும் ராமன் மேலே தான் எக்ஸ்ட்ரா லவ். அந்த மாதிரி மனத்துக்கு நீயான ராமன் சொன்னதுக்கு என்ன காரணம்னா கிருஷ்ணன் கொஞ்சம் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுவார், சாடிஸ்டாக நடந்துப்பார். சாடிஸ்டாக நடந்துக்காருமே எதுக்குன்னா நம்ம அவ்வளோ பக்தி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே தவிர அவர் சாடிஸ்ட் கிடையாது பொதுவாக. அப்படி என்ன பண்ணுவாரோ திடீர்னு விளையாடிக்கிட்டே இருப்பார் அந்த கோபிகைகளோட, விளையாடிக்கிட்டே இருந்துட்டு காணாமல் போயிடுவார். எங்கே போனார்னு வாழலாம் தெரிஞ்சிக்கவே முடியாதான், எங்கே மாயமாக போயிட்டார் தானாக காணாமல் போவார், திடீர்னு தானே வருவார், அந்த மாதிரி லீலையெல்லாம் பண்ணுவார் கிருஷ்ணன். அப்படி இருக்கிறச்சே கிருஷ்ணனை மாட்டி விடுறது யாரு அப்படின்னா பக்தாள் பக்கம் பறிஞ்சு பேசுறதுக்கு யார் வருவா அப்படின்னா பாதுகா வருவோம். என்ன பண்ணுவா அப்படின்னா கிருஷ்ணன் எங்கேயான காணாமல் மறைஞ்சு போனான்னா அவன் காணாமன்னா இன்விசிபிளாக நடந்து தானே போவான். அப்போ நடக்கிறச்சே இந்த பாதுகையோட அடிச்சுவடு எப்படின்னா பெருமாள் காலில் சங்க சக்கரங்கள்லாம் பொறிச்சு இருக்கும் காலில், அந்த பாதத்தை இப்படி கீழே வச்சோன்னா பதியும் ஒல்லியும், நம்ம செருப்போட தடமே பதியும் மண்ணிலெல்லாம் நடக்கிறச்சு. அந்த மாதிரி இந்த சங்கு சக்கரம் பதிச்சிருக்கு அப்படின்ற இந்த பாதுகையினால்தான் இந்த சங்கு சக்கரம்லாம் பதியும். அப்படி பதியறிச்சு இந்த கோபிகைகிட்டெல்லாம் கூப்பிட்டு பாதுகாதேவி காமிச்சிருவாளாம், இந்த பாரு இப்படிதான் தாசாமி நடந்து போயிருக்கேன் அவனை விடாத உனக்கு குடி அப்படின்னுவாளாம் கோபிகைகிட்டெல்லாம். அந்த பாதுகை இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா பெருமாளை நாம் பெருமாளை தேடணும் அப்படின்னா பெருமாளை தேட விடாம பெருமாளை நமக்கு நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது பாதுகாதேவி அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். பாதுகா ராஜ்யத்தில் இல்லாததுனால தான் தசரதன் ஸ்வர்க்கத்துக்கு போயிருக்கார். ஏன்னா இந்த விஷயம் பாருங்கோ, ராமராஜ்யத்தில் இருக்கா அவள் பாதுகா ராஜ்யத்துலையும் இருக்கா. இந்த பாதுகா ராஜ்யத்தில் இருந்ததுனால இவா எல்லாரையும் வைகுண்டத்து கண்டு சராசரங்களை வைகுண்டத்து ஏற்றின அருள்ளை பெருமாள், ஊர் பேர் தெரியாத மனுஷாலெல்லாம் வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போயிருக்கேன், சொந்த அப்பாவை விட்டுட்டாரு, என்ன இது, என்ன இது ராமாவதாரம்னு கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு தேசிகன் பதில் சொல்கிறார், அவர் பாதுகா ராஜ்யத்தில் இல்லையே, ஒரு நாளாவது பாதுகா ராஜ்யத்தில் இருந்திருந்தால் அவர் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போயிருப்பார் பெருமாள். ஆனால் அவர் பாதுகா ராஜ்யத்துக்கு முன்னாடியே போயிட்டாருன்றதுனால அவருக்கு சொர்க்கலோகம் தான் கிடச்சிது. சொர்க்கலோகம் அப்படின்னா நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் சொர்க்கத்தில் போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. எப்படி அப்படின்னா நம்ம இந்த ஃபன் சிட்டி அப்படின்னு ஒன்று இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்லெல்லாம் உண்டு. என்னென்னா நம்ம கார்டு கையில் ஒரு கார்டு கொடுத்துருவோம், அந்த கார்டில் நம்ம ஒரு 2000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கோம்னா அங்கே இருக்கிற வஸ்து எல்லாத்தையும் இந்த 2000 ரூபா எவ்வளோ காலியாகிற வரைக்கும் அந்த அங்கே இருக்கிற கேம்ஸு எல்லாத்தையும் ஆடலாம். காலி ஆகிடுதுன்னா வெளில பிடிச்சி துரத்திடுவோம், முடிஞ்சிடுதுல பேலன்ஸ் 0 தானே வெளில போக அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்வர்க்கம்லாம் எப்படின்னா நம்ம பண்ண புண்ணியங்கள்லாம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளை நல்லா மதிப்பா, ஆ வாங்கோ நல்லா சாப்பிடுங்கோ அப்படின்லாம் மதிப்பாளே தவிர எல்லாம் 0 பில் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா வெளில போடான்னு துரத்திடுவாள், கீழே திரும்பி பூலோகத்துக்கே துரத்திடுவாள். அதனால் ஸ்வர்க்கமும் ஒரு விதமான நரகம் தான், ஏன்னா நிலையாக கிடையாது, புண்ணியம் காலி ஆகிடுச்சுன்னா கீழே துரத்திடுவான்றதுனால. அது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாள் அது நரகம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனை தர தரன்னு பிடிச்சி அழிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுறா அது நரகம். இன்னொருத்தரை நல்லா சாஃப்டாக போலீஸ் வந்து ஆத் வாசலில் நின்றுட்டு வாங்கோ உங்களை ஜெயிலு கழிச்சிட்டு போகிறோம்னு சொல்லி கூட்டின்னு போய் இந்த ஜெயில் கம்பியெல்லாம் ஸ்வர்ணத்துலேயே ஸ்வர்ணமாக கோல்டாலேயே ஒரு ஜெயில் பண்ணி வச்சுருந்தா எப்படியோ ரெண்டும் ஜெயில் தான், என்ன பெருமைப்பட்டுக்கலாம், நான் தங்க ஜெயிலில் இருக்கேன்னு பெருமைப்பட்டுமானான்னு அவனானே. அந்த மாதிரி இந்த ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது அங்கே போனாலும் துக்கம் தான், நில் பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் கீழே துரத்திடுவான் அப்படிங்கிறதுனால
தசரதனுக்கே ஸ்வர்க்கம் தான் கிடச்சிது. ஏன்னா அவர் பாதுகா ராஜ்யத்தில் இல்லாததுனால அப்படின்னு இந்த பாதுகா பிரபாவத்தை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். டைம் ஆகிட்டே இருக்குது. நாளைக்கு குசலவாழ் மேற்கொண்டு ஆரண்ய காண்டம், காட்டில் போய் ராமன் சீதையை பறி கொடுத்துட்டு எப்படி தவிக்க போகிறாருன்றத நாம் எல்லாம் குசலவாழ் கானம் பண்ணுவார். நாங்கள் கேட்போம். ஜானகீகாந்தஸ்மரணம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண பிரசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தபுரவே நம. நிஷத்யா வித்யானாம் நிகிலகுமதி ஜாலகுந்த சபா சௌபாக்யானாம் சரசகவிதா பத்மசவிதா பிரமாணம் பாஷ்யஸ்ய பிரபதனகலா ஜன்மதலதி கரோத்து க்ஷேமம் நஷ்கவிகதக கண்டீரவ குருஹூ.